வாய்ஸ் ஆடியபிளா திவ்யதர்ஷினி என்னோட வாய்ஸ் ஆடியபிளாமா? எஸ் சார், எஸ் சார். ஷார்விகா வாய்ஸ் ஆடியபிளா? ஹேமந்த் வாய்ஸ் ஆடியபிளா? எஸ் சார். சார் ஆ சரி ஓகே ஃபைன். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அந்த கண்டினியூவேஷன் பார்ட் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஸோ அது ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் பிளான் டு ஸ்டார்ட் நியூ டாபிக். ஓகேயா? எதுவும் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது ரிகார்டிங் ஸ்க்ரீன் ஆர் வாய்ஸ் ப்ராப்ளம் எதுனாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுங்கம்மா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன் இன் 12th ஸ்டாண்டர்ட், எஸ்பெஷலி வால்யூம் 1ல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேஜர். ஓகே, எலக்ட்ரிசிட்டியில் வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல இருக்கிற கம்ப்ளீட் வந்து வெக்டர் லாஸ்ட் கூலம்ஸ் லா வெக்டர் பார்த்தோம் சார். ப்ராப்ளம்ஸ் மா, அந்த கிளாஸும் இந்த கிளாஸும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாமா. ஆஃப்லைன் கிளாஸ் வேற, ஆன்லைன் கிளாஸ் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஆன்லைன் தான், ஆன்லைன்லயே ஃபுல்லா போயிடலாம். ஆஃப்லைன்ங்கிறது ஆஃப்லைன்லயே ஃபுல்லா போயிடணுமா? ரெண்டு கிளாஸையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன் கிடையாது. ஆக்சுவலா சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். இப்ப நான் உங்களுக்கு அண்ணாநகர்ல வந்து நான் எடுக்கிறேன், இல்லைங்க சென்னையில மட்டும் தான் நான் அதை எடுத்துட்டு இருக்கேன். வேற எந்த அவுட் ஆஃப் சென்னை எந்த கிளாஸஸ்மே நான் எடுக்கல ஆக்சுவலா ஆஃப்லைன். ஸோ ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் அவங்களுக்கு எல்லாம். ஸோ அதனால ஆன்லைன் கிளாஸஸ் வந்து யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு டு மிங்கிள் வித் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஓகேயா? ஸோ அதனால ஆஃப்லைன் கிளாஸ் வேற. ஓகே, அது நான் இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, கூலம்ஸ் லா, கூலம்ஸ் லா ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ரிகார்டிங் நியூமெரிக்கல்ஸ், வெக்டர் ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து வேற, ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நான் நேரில் எடுக்கிறது வேற. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன் கிளாஸ். ஓகே, ஆன்லைன் கிளாஸோட ஷெட்யூல் வேறம்மா, கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இது வந்து தனியாக வரணும், அது தனியாக வரணும். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா குவாடினேட்டர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எதுனாலும் மேடம் எனக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேம்மா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் லாஸ்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க கிளாஸ் ஒர்க் நோட்ஸ். ஸோ அதில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதில் பெண்டிங் டாபிக்ஸ் வில் பிளான் டு ஃபினிஷ்மா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஃபர்தராக நம்ம இன்னும் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா யூஷுவலாகவே நம்ம போட தேவையில்லை ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ உங்களுக்கு சிபிஎஸ்சி டேர்ம் ஒன் எக்ஸாமினேஷன்ஸும் எம்சிக்யூக்கு வந்துடுது. ஸோ அதனால எம்சிக்யூ பேட்டர்ன் போகும்போது கம்பல்சரி கிர்ச்சாஃப்ஸ் லா ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் எம்சிக்யூஸில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டைமிங்கில் நம்ம சொல்யூஷன் போடணுங்கிறதுனால இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ண டைமிங்கில் சொல்யூஷன் போட முடியல. ஸோ அதனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக நான் இப்போ உங்களுக்கு சில ஷார்ட்கட்ஸ் எடுக்க போகிறேன். அந்த ஷார்ட்கட்ஸ் ஒன்லி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா. உங்களோட போர்டு தேரி எக்ஸாமினேஷன் இஃப் யூர் பிலாங்ஸ் டு மெட்ரிகுலேஷன் அப்படின்னா உங்களுக்கு தேரி எக்ஸாம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால அதுலலாம் போய் இதை நீங்கள் இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்தவரை ஸ்டெப்ஸ் எதுவுமே வராது, ஆன்சர் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ ஸ்டெப் மார்க் பூராமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால எம்சிக்யூ பேட்டர்னாக இருக்கு, என்ட்ரன்ஸ் பேட்டர்னாக இருக்கு. ஸோ அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ரிகார்டிங் கேவிஎல் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ரிகார்டிங் கேவிஎல், அல்ஜிபரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேயா? ஸோ அந்த அல்ஜிபரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஜீரோல அந்த வோல்டேஜ் பார்ட்டை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஓகே, சர்க்கியூட்டை பொறுத்த வரையும் ரைஸ் வோல்டேஜ் அண்ட் டிராப் வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐசிஐசி போர்டில் கூட ஒன் ஈக்குவேஷன் இஸ் தேர் ஆக்சுவலா. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், சம்மேஷன் ஆஃப் இஎம்எஃப் இன் த சர்க்கியூட் பிளஸ் சமேஷன் ஆஃப் லோடு. ஏன்னா யூஸ்வலா வந்து சோர்ஸும் லோடும் தான் டு பிளே த மேஜர் ரோல் இன் த சர்க்கியூட் டயக்ராம். ஸோ கரண்ட் இன் டு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து உங்களோட டிராப்பிங் சிஸ்டம், இது உங்களோட சோர்சிங் சிஸ்டம், ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நீங்க எனி சர்க்கியூட்டுக்கு லூப் இக்குவேஷன் கிரியேட் பண்றீங்க, அதை சால்வ் பண்றீங்க. ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் ரூலை பொறுத்த வரையும் போலாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு சம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு நிறைய பேர் எனக்கு டவுட்டும் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா. ஓகே சார், நிறைய சம்ஸ்ல பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா போடும் போது மல்டிபிள் பேட்டரிஸ் நிறைய கொடுக்குறாங்க சார், எக்கச்சக்கமான பேட்டரிஸ் வந்து ஒரு லூப்புக்குள்ளே கொடுத்துடுறாங்க. ஸோ அப்போ நாங்கள் அந்த சமுக்கு எப்படி போடுறது, அது எங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எய்ம்ஸ் பேப்பர்ல கூட இந்த மாதிரி நிறைய பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நீங்க யூஸ்வலாவே வந்து ஒரு சர்க்கியூட்டுக்குள்ள மல்டிபிள் பேட்டரிஸ் நிறைய கொண்டு வர்றாங்க, அது எக்ஸ்பெஷலி ஒரு லூப்புக்குள்ளேயே நிறைய பேட்டரி கொண்டு வரும் போது நான் சொல்லிட்டேன். இப்போ உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு அவுட் ஆஃப் டென் ஒரு அவுட் ஆஃப் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், அந்த அவுட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அபோவ் 80 இன் ஃபிசிக்ஸ் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக்கிங்
கிளாஸ் என்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது யார் முடியும் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் வாங்குவார் செகண்ட் மார்க் அவர் லோ வாங்குறதுனால அது மாரி மேபி வந்திருக்கும் இந்த ஒரே ஒரு இப்போ ஓகே அம்மா எஸ் சார் ஓகே சார் எஸ் சார் எஸ் சார் ஓகே சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லூப் குள்ள வந்து மல்டிபிள் சோர்சஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணனும் சோ ஒரு கிளாஸ்ல வந்து யூசுவலாவே வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அதுல நீங்க பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் போடும்போது அந்த பெஸ்ட் மார்க்ஸ் இருக்குல்லமா அத பொறுத்து தான் அந்த கிளாஸினுடைய பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் ரிசல்ட் அனாலிசிஸ்லாம் நம்ம போடுறோம் அது மாதிரி தான் எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு லூப்புக்குள்ள மல்டிபிள் சோர்சஸ் இருக்கும்போது அதுல ஹையர் சோர்ஸ் எது இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணுமா ரிமைனிங் இருக்கக்கூடிய லோயர் சோர்சஸ் கன்சிடரே பண்ணக்கூடாது நீங்க அதுல போய் கான்செப்ட் எல்லாம் நீங்க செக் பண்ணவே கூடாது ஆக்சுவலா எப்பவுமே ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா பேட்டரியில பிளஸ்ல இருந்து வெளியில வரணும் மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும் இதுதான் லாஜிக் ஆனா இந்த லாஜிக்கை நீங்க ஃபாலோ பண்றது எங்க மட்டும் ஃபாலோ பண்ணணும் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுமா உங்களோட சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய ஹை இஎம்எஃப் சோர்ஸ்ல மட்டும்தான் நீங்க இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் மத்த அந்த லோ இஎம்எஃப் கேட்டகரி இருக்கக்கூடிய சோர்சஸ் எதுலையுமே இந்த கண்டிஷனை நீங்க செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அதுல ஈவன் மைனஸ்ல கூட கரண்ட் வெளியில வர மாதிரி டைரக்ஷன் வரலாம் ஆனா வந்தாலும் அந்த பேட்டரி எதுவுமே நீங்க இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ண போறது கிடையாது அதுல எது ஹையர் பேட்டரியா இருக்கோ அந்த பேட்டரி கூட இந்த லோயர் பேட்டரி பூரா போய் ஓவர்லாப் ஆகி ஆட் ஆகி சிங்கிள் பேட்டரியா கன்வெர்ட் ஆயிடும் ஸோ இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கிர்ச்சாஸ்லால சம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம சம் போட முடியும் இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் போடுங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் தி கிவன் சர்க்யூட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் current in the given circuit find the value of current in the given circuit circuit draw பண்ணிக்கங்க அம்மா circuit தான் கொஞ்சம் bigger இருக்கிற மாதிரி இருக்கும் but nothing is there concept தெரிஞ்சிச்சா solution தான் nothing is there simple தான் இதான் உங்களோட சர்க்கியூட் ஓகேயா இந்த சர்க்கியூட்ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் த கிவன் சர்க்கியூட் மேபி இந்த சர்க்கியூட்டை நான் லெபரேட்டரியில டிசைன் பண்ணி ஓகேயா அம்மீட்டரை கொண்டாந்து இந்த லைன்ல நான் கனெக்ட் பண்ணணும் அம்மீட்டர் டு ஷோ த கரண்ட் ரீடிங் ஓகே அந்த கரண்ட் ரீடிங்க இப்ப நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க தியரிட்டிக்கலா நீங்க சால்வ் பண்ண போறீங்க ஸோ தியரிட்டிக்கல் வேல்யூவும் ப்ராக்டிக்கல் வேல்யூ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா வந்துடும் ஓகே ஸோ அதனால நீங்க தியரிட்டிக்கல் ப்ரொசீஜரை வச்சு யுவர் எய்ம் இஸ் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் த கிவன் சர்க்கியூட்மா ஓகேயா சர்க்கியூட்டை டிரா பண்ணிக்கோங்க வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா எழுதுங்கம்மா இது 20 வோல்ட் 5 வோல்ட் 15 வோல்ட் ஸோ அதே மாதிரி இது 30 வோல்ட் அகைன் இங்கேயும் 30 வோல்ட் அகைன் வேல்யூ இஸ் 10 வோல்ட் இது 2 ஓம் இது 2 ஓம் ஈச் லோயர் பிரான்சஸ் 2 ஓம் ஈச் அப்பர் பிரான்சஸ் 1 ஓம் ஈச் அண்ட் அகைன் இங்கே வந்து 1 ஓம் ஈச் எடுத்துக்கோங்க டார்கெட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் தி கிவன் சர்க்யூட் ஓகே இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணும்போது யூஷுவலாவே எப்படி போடுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் லூப் ஸ்பிளிட் பண்ணி நம்பர் ஆஃப் லூப் எடுத்துட்டு அந்த லூப்புக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி அதை சால்வ் பண்ணி தான் நீங்க கால்குலேட் பண்ண முடியும் இந்த டோட்டல் கரண்ட்டை அப்போ உங்களோட நார்மல் உங்க ஸ்கூல்ஸ்ல இந்த சம் உங்க டீச்சர்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா அந்த லூப்பா ஸ்பிளிட் பண்றாங்க எப்படின்னா இதை ஒரு லூப்பா எடுத்துடுறாங்க இண்டிவிஜுவல் லூப்பா எடுத்துடுறாங்க அண்ட் அகைன் இங்க ஒரு லூப் எடுப்பாங்க ஓகே டபுள் லூப்ஸ் எடுத்துடுறாங்க அவுட்டர் மோஸ்ட் லூப் வந்து இந்த சர்க்கியூட்ல எந்த சர்க்கியூட்லயுமே யூ கேனாட் ஏபிள் டு கன்சிடர் தட் அவுட்டர் மோஸ்ட் லூப் ஏன்னா அதுல எலக்ட்ரான் கண்டக்ஷன் லாஸ் ஹையா இருக்கும் ஸோ அதனால அது யாருமே கன்சிடர் பண்றது கிடையாது ஸோ அதனால நீங்க இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரையும் இட் இஸ் வெரி நியர் டு த சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து இட் இஸ் வெரி நியர் டு த சோர்ஸ் இப்படி வருது பாத்தீங்களா இந்த லோயர் பிரான்ச் வந்து இட் இஸ் வெரி நியர் ஓகே
இந்த லோடு லைனுக்கு இட் இஸ் வெரி நியர் டு த சோர்ஸ் லைன். ஸோ அதனால இதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஒன். அண்ட் அகைன் இங்க ஒரு இண்டிவிஜுவல் லூப் இருக்கு, அது நம்பர் டூவா எடுத்துக்கலாம். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் லூப் வந்து லாங் லூப், அதை எடுக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்றது இல்லை. அப்ப நம்பர் ஆஃப் லூப் டூ வச்சு டூ லூபிகேஷன் கிரியேட் பண்ணி ஐ ஒன் ஐ டூ கண்டுபிடிச்சு தென் ஆட் த வேல்யூ. இங்க ஐ ஒன் வரும், இங்க ஐ டூ வரும், ஐ இஸ் ஈக்வல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ. சம்ம ரொம்ப லென்த்தியா போய் க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம பண்ண முடியாதுமா. ஸோ நம்ம டைமிங்ல சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம ஒரு ஷார்ட்கட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகே, இப்போ எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த மேல அப்பர் பிரான்ச்ல மூணு பேட்டரி இருக்குமா, இதை மூணையும் நீங்க கம்பைன் பண்ணலாம் யூஸ்வலா. ஓகே, இதை எப்படி நீங்க கம்பைன் பண்ணணுங்கிற லாஜிக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கிறதுலே ஹையர் வேல்யூ எதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ 20 அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்கம்மா, பென்சில் வச்சுக்கோங்க. எப்பவுமே ரெண்டு மூணு கலர் பெயின்ஸ் வச்சுக்கோங்கம்மா கிளாஸ் ஒர்க் நோட், ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா ஒரே கலர்ல போட்டீங்கன்னா யூ கெட் கன்ஃபியூஸ்டு. ஸோ இப்போ பென்சில் வச்சு எனக்கு 20 volt ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அகைன் அதே மாதிரி எனக்கு இங்க லோயர் பிரான்ச்ல பார்க்கும் போது எனக்கு இங்க ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணி வச்சிருக்கேன், ஆக்சுவலா சின்ன ஒரு லாஜிக் இருக்கு, அதை கரெக்டா வெளியில எடுத்துட்டீங்கன்னா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, என்ன ஒரு சின்ன ட்ரிக் இருக்குன்னா, இதுவும் 30 volt இதுவும் 30 volt, ரெண்டு 30 கொடுத்து வச்சிருக்காங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண. இந்த மாதிரிதான் என்ட்ரன்ஸ்ல பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ மேல இருக்கிறது 20. ஸோ மித்த எல்லாமே லோயர் பேட்டரி, அதுல நீங்க கான்செப்ட் கன்சிடர் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஹையர் இஎம்எஃப் பேஸ் பண்ணி தான் நீங்க கான்செப்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது பிளஸ் இது மைனஸ்மா, எப்பவுமே பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும். ஸோ அப்ப லைன் நான் எப்படி கொடுக்கலாம், இப்படி கொடுக்க முடியாதுமா, இந்த சைட் நான் கொடுக்க முடியாது, என்னோட ரைட் ஹேண்ட் சைட் நான் கொடுக்க முடியாது, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் கொடுக்க முடியும். ஸோ டைரக்ஷன் லைக் திஸ், இந்த டைரக்ஷனை கரெக்டா பென்சில் போட்டுருங்க. ஸோ இந்த டைரக்ஷன் இப்படிதான் வரணும். ஓகே, இந்த டைரக்ஷன் எந்த பேட்டரியை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்கிறதான் கொஸ்டினோட லாஜிக்கே. ஸோ அது ஹையர் இஎம்எஃப் பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கணும், எடுத்துட்டேன். அப்போ இந்த கான்செப்ட் ஓகே, இதில் பிளஸ்ல வெளியில வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சார் மைனஸ்ல வெளியில வருதே சார்னு நீ எங்கிட்ட கேட்கக்கூடாது. நான் திரும்ப சொல்லிட்டேன், ஹையர் பேட்டரியில மட்டும்தான் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், லோயர் பேட்டரி கம்பேர் டு திஸ் வேல்யூ அண்ட் அதர் பேட்டரிஸ்ல யூ கெனாட் ஏபிள் டு அப்ளை த கான்செப்ட் ஓவர் த பேட்டரி சிஸ்டம். ஸோ அதில் நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. என்ன ரீசன்னா, இப்போ இது எல்லாத்துக்கும் பொலாரிட்டி வந்து இந்த எல்லா வேல்யூமே எல்லா பேட்டரியோட வேல்யூவும் கம்பைன் ஆகி சிங்கிள் வேல்யூவா இதுல வந்து அது ஓவர்லாப் ஆயிடும். ஸோ உங்களோட ஹையர் பேட்டரியில அது ஓவர்லாப் ஆயிடும். ஸோ அதனால நீங்க அதை கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இது வழியா கரண்ட் இப்படி வெளியில வர்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்றீங்கன்னா இதோட பொலாரிட்டி மைனஸ். ஸோ இது எது வழியா வெளியில வருது, மைனஸ்ல நுழைஞ்சு பிளஸ்ல வெளியில வந்துருது. ஸோ அப்ப இதோட பொலாரிட்டியும் பாசிட்டிவ், இதனுடைய பொலாரிட்டியும் பாசிட்டிவ், பிளஸ் பிளஸ் மைனஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் கெட் கம்பைன் இன் திஸ் பேட்டரி ஆக்சுவலா. ஸோ இப்போ 20 நான் எடுத்துட்டேன், அப்படியே இருக்கு. அகைன் பிளஸ் 5 போட்டாச்சு, அண்ட் அகைன் மைனஸ் 15. இது எவ்வளவு வேல்யூ வரும், அப்ப 25-15 போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிமைனிங் வேல்யூ வந்து 10 வந்துருக்கு. ஸோ அப்ப அந்த 10 volt வந்து நீங்க எடுத்துக்கலாம், அப்பர் பிரான்ச்ல 10 volt. இது இந்த 10-க்கான பொலாரிட்டி நீங்க எதை எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சார் பிளஸ் மைனஸ் இருக்கு, மைனஸ் பிளஸும் அந்த லைன்ல இருக்குல்ல, அப்ப எந்த பேட்டரியை பேஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணணும்னா நீங்க செலக்ட் பண்ண ஹையர் பேட்டரியை பேஸ் பண்ணி தான் ஹையர் பேட்டரி எப்படி இருக்கும் அந்த கேல்குலேட் பண்ணி கம்பைன் ஆன வேல்யூவை கொண்டு வந்து இங்க போட்டுரும். ஸோ அப்ப இங்க மூணு பேட்டரியுமே கம்பைன் ஆகி சிங்கிளா மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க 1 ohm 1 ohm 1 ohm 3 resistors ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், ஏன்னா ஒரே கரண்ட் தான் மூணுலையும் போகுது. ஸோ அதனால அந்த 3 resistors நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1+1+1 3 ohm முடிஞ்சேம்மா. அப்ப அப்பர் பிரான்ச் சிம்பிளா நான் மாத்திட்டேனே, இதை தான் சர்க்கியூட் சிம்பிளிபிகேஷன் சொல்றாங்க. இதை நீங்க கரெக்டா டெக்னிக்கலா சிம்பிளிஃபை பண்ணாலே சம் ரொம்ப நேரம் ஆன்சர் எடுக்காது, டக்குன்னு உடனே ஆன்சருக்கு அது போயிடும். ஸோ அதே மாதிரி லோயர் பிரான்ச் இருக்கு, இந்த லோயர் பிரான்ச்ல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இப்ப நான் இந்த பேட்டரியை பேஸ் பண்ணி நான் எடுத்தா டைரக்ஷன் இப்படி போடணும்மா, கரெக்டா டைரக்ஷன் ஸ்கிரீனா தெரியுதான்னு பாருங்க, இப்படி போடணும். ஓகே, டைரக்ஷன் இப்படி இருக்கணும். ஸோ எந்த பேட்டரி, இந்த பேட்டரி ஃபர்ஸ்ட் பேட்டரியை பேஸ் பண்ணி நான் எடுத்தா, ஆனா செகண்ட் பேட்டரியை பேஸ் பண்ணி நான் எடுத்தா டைரக்ஷன் இப்படி போகணும்மா. இப்ப இதுல எதை சார் நாங்க எடுக்கிறது அப்படின்னா, அதுக்குத்தான் அவர் ரொம்ப கிளியரா ஹிண்ட் கொடுத்துருக்கான். சில பேர் இதை வச்சு சம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டே கொஞ்ச நாச்சும் லாஜிக்கா யோசிக்கணும்டாமா, இந்த ஃப்ளோ இப்படி வரும்போது இந்த ஃப்ளோ அப்போஸ்ட் ஃப்ளோவா போச்சுன்னா இந்த ஃப்ளோ எப்படிமா டோட்டல் ஃப்ளோ கிடைக்கும், சர்க்கியூட் எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகுமா, இது எல்லாமே ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பைப் லைன் மாதிரி. நீங்க ப்ராப்பரா வாட்டர் ஃப்ளோ பைப் லைன்ல கொண்டு போனீங்கன்னா தான் அந்த இன்லெட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த வாட்டர் கரெக்டா ப்ராசஸ் ஆகி உங்களோட டேங்க்ல இருந்து டேப் வரைக்கும் அது ஒழுங்கா ஃப்ளோ ஆகும்மா. நீங்க எங்கேயாவது இர்ரெகுலரா நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயிண்ட்ல ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆகி பைப் லைன் வெடிச்சிட்டு ஓகே தண்ணி பூரா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரிதான் இங்க கரண்ட் ஃப்ளோவும். ஸோ அதனால இங்க நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் யோசிக்கணும், இந்த டோட்டல் கரண்ட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லயே கிவன், இந்த கரண்ட் இங்க வரணும். ஓகே, பிரான்ச் கரண்ட்
இந்த பிரான்ச் கரண்ட்டும் இங்க வரணும். இந்த ரெண்டு கரண்ட்டும் இந்த நோடு இருக்கு பாத்தீங்களா, இதுல ஆட் ஆகணும். ஓகேயா, டூ கரண்ட்ஸ் இஸ் ஆடட் இன் த நோடு, யூ வில் கெட் த டோட்டல் கரண்ட். அப்பதான் இது ரெண்டும் இங்க வந்து இது ரெண்டும் சேர்ந்து மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு த பிரான்ச்சஸ். ஓகே, ஒரு சைக்கிளுக்கா ப்ராசஸ் நடக்கும். நீங்க இப்படி அனுப்பாம இப்படி திருப்பி விட்டுட்டீங்கன்னா அப்போஸ்ட் ஃப்ளோவும் இதுவும் எடுத்து அந்த பிரான்ச் ஷார்ட் சர்க்யூட் ஆகி சர்க்கியூட் ஃபயர் ஆயிடும். ஸோ அப்ப அசம்ஷன் படி இது நம்ம எடுக்க முடியாதுமா, இதை பண்ண முடியாது, இதை டிக் போட்டுக்குங்க, இதுதான் கரெக்ட். ஸோ அப்ப எந்த ஸ்டூடெண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்றாங்களோ அவங்க ஆன்சர் தான் கரெக்டுமா, மற்றவங்க ஆன்சர் ராங் ஆன்சர் தான். ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி நான் எடுக்க முடியாது, ஸோ அதனால அதை நான் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி எடுக்கும் போது இதனுடைய போலாரிட்டி பாசிட்டிவ், இதனுடைய போலாரிட்டி நெகட்டிவ், ஓகேயா, இதனுடைய போலாரிட்டி பாசிட்டிவ். ஓகேயா, இப்போ எனக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய பிரான்ச்சோட சோர்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ வேல்யூ என்ன, 30 மைனஸ் 30 அகைன் பிளஸ் 10. ஸோ மைனஸ் 30 பிளஸ் 10, மைனஸ் 30 பிளஸ் 30 இஸ் கெட் கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ தி ரிமைனிங் வேல்யூஸ் 10 வோல்ட் இங்கே வந்துடும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸை பாருங்க, 2 ஓம் 2 ஓம் 2 ஓம், சேம் கரண்ட் ஃப்ளோ சீரியஸ். அப்போ ஆட் ஆல் த வேல்யூஸ், 2 + 2 + 2 6 ஓம் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ அப்பர் ரெண்டு பிரான்ச், இந்த ரெண்டு பிரான்ச்சும் முடிஞ்சிச்சு, சர்க்கியூட் ஓவர். அதுக்கப்புறம் நான் கீழே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வர கரண்ட்டு இந்த நோடுக்கு வந்தோடனே பேரலெல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டு லோடுமே பேரலில் இருக்கு. ஓகே, பேரலுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே ஃபார்முலா கொடுத்துட்டேன், R1 R2 / R1 + R2. ஸோ இப்போ 1 × 1 / 1 + 1, ஸோ இல் கெட் 1/2. ஸோ இதை நீங்கள் 0.5 எடுத்துக்கலாம். ஓகேயா, அப்போ இங்கே 1, இங்கே 0.5, போத் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ 1.5 ஓம் இங்கே கிடைச்சிருச்சு உங்களுக்கு, அவ்வளோதாமா. இந்த சர்க்கியூட்டோட சிம்பிளிஃபைடு சர்க்கியூட் இதான். இதை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஒரே செகண்டில் முடிஞ்சிச்சு. இதான் அவங்க கேட்டிருக்காங்க, அந்த ஆரோ மார்க்காக விட்டுறாதீங்க. இந்த கரண்ட் தான் அவங்க கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேமா, இப்போ ஃபைனலாக இந்த கரண்ட் எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் யூஸ்வலாகவே வந்து இங்கே பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலில் இருக்குமா, பட் பேரலில் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் நான் லேட்டராக உங்களுக்கு எடுக்கிறேன். அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, அதுக்கு பேர் பேட்டரி ரிடக்ஷன் ரூல்னு பேர். ஸோ அப்போ நீங்கள் அந்த பேட்டரி ரிடக்ஷன் ரூல் போட்டு தான் நீங்கள் கரண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலில் ஓகே, பட் டிஃப்ரெண்ட் வேல்யூனா நீங்கள் ரிடக்ஷன் ரூல் போகலாம். ஆனால் இங்கே சேம் வேல்யூ தான் இருக்குது. ஓகேயா, அப்போ சேம் வேல்யூ இருக்கும்போது நீங்கள் ரிடக்ஷன் ரூல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ டைரெக்டாக நீங்கள் போடலாம், I equal to பேரலல் லைனில் வோல்டேஜ் சேம்மா. ஜென்ரலாகவே நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க, 10 வோல்ட் 10 வோல்ட் 10 வோல்ட், அது 1000 times நீ பேரலல் லைன் போட்டானாலும் வோல்டேஜஸ் மஸ்ட் பி சேம். பேரலல் லைனில் வோல்டேஜஸ் மஸ்ட் பி சேம். அதனால திரும்ப திரும்ப அதே வேல்யூ தான் வரப்போகுது. அதனால நீ ஒரு டைம் கன்சிடர் பண்ணால் போதும்மா. ஸோ இதுதான் உங்களோட இ. ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம், I = V/R நாங்கள் E/R மாற்றிடுறோம். ஓகேயா, இந்த ஆர்ல இதை நாங்கள் ஆர்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டு ஆர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் சோர்ஸ் லைன்லேயே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதனால இதை நாங்கள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு நான் இன்னொரு டாபிக் இருக்கு, அது நான் ஒரு சில பேருக்கு எடுத்திருக்கேன், ஒரு சில பேருக்கு இன்னும் எடுக்கல. செல்சஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு, அது லேட்டராக வில் டிஸ்கஸ். ஸோ அப்போ சோர்ஸ் லைன்லேயே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நாங்கள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சோர்ஸ் இல்லாத லைன்ல உங்களோட ரெசிஸ்டர் இருந்ததுன்னா அதை நாங்கள் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் சில தேரி கான்செப்ட் இருக்குமா. ஸோ ஃபைனலாக உங்களோட சர்க்கியூட்டில் இது ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். அப்போ I = இங்கே 10 10, போத் ஆர் கனெக்டட் இன் பேரலல் வித் சேம் வேல்யூ. ஸோ அதனால நீங்கள் ஒரு டைம் அதை எடுத்தால் போதும். ஸோ அடுத்து நீங்கள் இந்த ரெசிஸ்டரை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை அப்படியே எடுத்துக்கலாம், R+ அப்படியே எடுத்துக்கலாம், ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ 10 / உங்களோட ஆருங்கிறது 1.5 எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு, பிளஸ் உங்களோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை பென்சிலில் ரவுண்ட் பண்ணி காமிங்க, போத் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஓகேயா, அப்போ பேரலில் இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு பேரலல் ஃபார்முலா தான் எப்பவுமே மைண்டில் ஞாபகம் இருக்கணும், R1 R2 / R1 + R2. அப்போ 3 × 6 / 3 + 6 மா. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ வரும், 3 × 6 = 18. 18 / 9 போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் வந்து 2 வருது. ஆக்சுவலா இதுதான் உங்களோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. ஓகேயா, ஸோ இப்போ உங்களோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 போட்டாச்சு. இப்போ 10, ஓகேயா, 10 / 3.5 உங்க சர்க்கியூட்ல ப்ராசஸ் ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டோட்டல் கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க, 10 / 3.5 போட்டீங்கன்னா 2.857 வருது. ஆக்சுவலாக இதை நீங்கள் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 5 அண்ட் அபோவ் 5னா
எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் போகுது, இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ 85 இருக்கு, ஆக்சுவலாக 7 தேவையில்லை. நீங்கள் 7 நீங்கள் மாற்றினீங்கன்னாலும் அது பிஃபோர் த டிஜிட் 6 ஆகிடும், அதை 6 மாற்றினீங்கனாலும் பிஃபோர் த டிஜிட் 9 ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணும்போது 2.9, இதை நீங்கள் எக்ஸாக்டாக ரவுண்ட் பண்ணிக்கணும்னா தாராளமாக ரவுண்ட் பண்ணலாம், தெர் இஸ் நோ எனி டிஃப்ளக்ஷன் இந்த கேல்குலேஷன். ஸோ 3 ஆம்பியர் தான் உங்கள் சர்க்யூட்டில் ப்ராசஸ் ஆகிற ஃபைனல் கரண்ட்மா, இதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். இப்படி போட்டால் தான் நீங்கள் டைமிங்கில் போட முடியும், இல்லைனா நீங்கள் இதெல்லாம் லூபிகேஷன்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா பயங்கரமாக சால்விங் மெத்தடாலஜி ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இதை காப்பி பண்ணிக்கோங்கம்மா. சார் டவுட் சார், சார் இப்போ பேரல் கனெக்ஷன்ல பேட்டரி வந்து 10 வோல்ட் இருக்கு, இப்போ டிஃபரெண்ட் வேல்யூஸ் வந்து பேரல் கனெக்ஷன்ல 10 வராதுமா, பேரலல்ல 10, 30, 20, 30 அந்த மாதிரி டிஃபரெண்ட் வேல்யூஸஸ் வரும்மா. அதுக்கு நான் வேற கான்செப்ட் இருக்கு, அதுக்கு வந்து பேட்டரி ரிடக்ஷன் ரூல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது இந்த டைட்டில்ல வராது. சேம் யூனிட்ல ஒன் மோர் டைட்டில் நான் கொடுத்துருப்பேன், செல்சஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரல் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்குமா, அதுல நான் எடுக்கும்போது பேட்டரி ரிடக்ஷன் ரூல் எடுத்துடுறேன். ஏன்னா அங்கதான் நீங்க இந்த கான்செப்ட் எல்லாம் பாப்பீங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் நாங்க டீடைல்டா அந்த டாபிக்ல தான் பேசணும். இந்த டாபிக்கை பொறுத்தவரை ஒரு கிர்ச்சாஃப்ஸ் லாவை வந்து நீங்க ஷார்ட்கட், அதாவது லூப் இக்வேஷன்ஸ் கிரியேட் பண்ணாம ஜென்ரலா நீங்க எப்படி போட முடியும், வித்தவுட் லூப் இக்வேஷன் வச்சு நீங்க எப்படி போடலாம், டைமிங்ல போடணும் அப்படின்னா வித்தவுட் லூப் இக்வேஷன் இந்த மெத்தடாலஜி வந்து பெஸ்ட்மா. இதுல போடுறது ஈஸியா, நம்ம அந்த 1 மினிட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே சார், finished the note panniteengla, I will give one more problem. Yes sir, yes sir, yes sir. Okay ma, indha problem finished na I will give one more problem, adu konjam neenga copy panni enak solve pannunga, konjam fast ah answer podunga ma. Sir idhu munnadi irukra sum la sir. Ah sollu ma sir, and the plus minus eppadi sir podrathu? இருமா ஒரே ஒரு செகண்ட் இரு, நான் சம் கொடுத்துடுறேன், அவங்க போட்டுக்கிட்டு இருக்கட்டும், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், முடிஞ்ச அளவு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு சம் புரிஞ்சிச்சுன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் புரியுதோ சம் புரியுதோ இந்த சம சால்வ் பண்ணிட்டு இருங்கம்மா, புரியாதவங்க நான் திரும்ப மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க லிசன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த சம சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் எடுக்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் த கிவன் சர்க்யூட்மா, கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. பிராக்டிஸ் மேக் அ மேன் அண்ட் பெர்ஃபெக்ட், வித்தவுட் பிராக்டிஸ் பிசிக்ஸ்ல நியூமெரிக்கல்ஸ் போடவே முடியாது. நிறைய சம் போடுங்க, நிறைய நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணதான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால கிளாஸ்ல கொடுக்குற சம்னாச்சா அட்லீஸ்ட் போட்டுட்டு நீங்க என்கிட்ட கிராஷ் செக் பண்ணுங்க, அப்போ அதுல டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், ஈஸியா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதனால கிளாஸ்ல கொடுக்குற சம் எதுக்குன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வரணுங்கிறதுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டைமை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அது ப்ரீவியஸ் மெத்தடை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வேண்டாமா, இதை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எய்ம்ஸ்ல வந்த மாடல், கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும், பட் கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். அவ்வளவுதான், find the value of current in the given circuit. (30 volts each, 3 ohm, 6 ohm) இங்கே 2 ohm, 20 volts, 3 ohm, இது 6 ohm, இது 2 ohm, இது 2 ohm, இது 14 volts கொடுக்குறாங்கம்மா, 14 volts, 20 volts எல்லாமே இருக்கு. ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிச்சுன்னா இதை எனக்கு எனக்கு சால்வ் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிங்கம்மா. சார் அந்த பிளஸ் மைனஸ் எப்படி சார் வந்தது? அந்த ஒரே ஒரு செகண்ட் மா, நீ காப்பி பண்ணிட்டியா அந்த சம் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டியா? எஸ் சார். சரிமா, ப்ராப்ளம் புரிஞ்சவங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சொல்யூஷன் போட ஆரம்பிச்சிடுங்க.
ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கம்மா. இந்த பிளஸ் மைனஸ் கொஞ்சம் புரியாதவங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. யூஸ்வலாவே ஒரு லைன்ல வந்து மல்டிபிள் சோர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஏன்னா சோர்ஸ் நீங்க அதிகமா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த லைன்ல நம்ம லோட அதிகமா கொண்டு வர முடியும். நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, லோட மட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சோர்ஸை நம்ம எப்பவுமே இன்ட்ரடியூஸ் பண்றது கிடையாதுமா, அதுதான் நம்ம பிளண்டரா பண்ற மிஸ்டேக். உங்ககிட்ட ஒரு 50 கிலோ இருக்குமா, அந்த 50 கிலோவர் ஒரு மாட்டு வண்டியில வச்சு நீ எடுத்துட்டு போகணும். உங்ககிட்ட இருக்கிறது இப்ப 2 மாடு இருக்கு, தாராளமா அந்த 2 மாடு அந்த 50 கிலோவை ஈஸியா மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிடும். இப்ப உங்ககிட்ட திடீர்னு வந்து வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் டக்குன்னு உங்ககிட்ட பார்த்தானா 150 கிலோ வந்துருச்சு. ஓகேயா, இப்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்ன பண்ணணும், ஒரே டைம் தான் நீ எடுத்துட்டு போகணும், டைம் கிடையாது. அப்ப வேற வழியே இல்ல, அந்த 150 கிலோவும் அந்த 2 மாடு இருக்கக்கூடிய வண்டியில தான் நீ வச்சு மூவ் பண்ணி எடுத்துட்டு போற. அப்ப என்ன ஆகுது, அந்த மாடுனால இழுக்க முடியாது. ஆக்சுவலா கொஞ்சம் தூரம் போனோன்னு என்ன ஆயிடுது, ரொம்ப அது டயர்ட் ஆனோடனே கீழே உட்காந்துரும், மாட்டு வண்டி மொத்தமா கன்ஃபியூஸ் ஆகி நின்று போயிடுது. ஓகேயா, சோ இதே மிஸ்டேக் தான் நம்ம பண்றோம். ஆக்சுவலா எப்பவுமே நீங்க நம்மளுடைய தேவைக்கு அதிகமா நம்ம லோட அதிகமாட்டிக்கிட்டே போறமே தவிர சோர்ஸ்ங்கிற ஒன்னு கன்சிடர் பண்றதே கிடையாது. அதனாலதான் சர்க்கியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இன்சபிஷியன் குவான்டிட்டிஸ்னால சர்க்கியூட் ஆப்ரேட் ஆகிறதுனால சர்க்கியூட்டினுடைய லைஃப் டைம் குறைஞ்சு போயிடுது. ஓகேயா, 10 வருஷத்துக்கு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டிவி 5 வருஷத்துலயே ஃபால்ட் ஆயிடுது, 10 வருஷம் ஓட வேண்டிய ஒரு ஃபேன் 2 வருஷத்துலயே போயிடுது. இது எல்லாமே அந்த இன்சபிஷியன் குவான்டிட்டினாலதான் அந்த டிவைஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேயா, சரி, இப்ப நம்ம அதை எப்படி வந்து சோர்ஸை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா ஒரு கால்குலேஷன் போடும் போது அந்த சோர்ஸை எப்படி நீங்க அனலைஸ் பண்ண முடியும், எப்படி நீங்க கம்பைன் பண்ண முடியும், அதுக்கு தேர் இஸ் நோ எனி அதர் ஆப்ஷன். கண்டிப்பா நம்ம ஃபீல்ட பொறுத்தவரை கிர்ச்சாஃப்ஸோட ரூலை நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் யூ வில் கெட் த பெட்டர் சொல்யூஷன். ஓகேயா, அப்ப நான் ஒரு லைன்ல மல்டிபிள் சோர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ஒரு லோடு போட்டுட்டேன், திரும்ப மறுபடியும் ஒரு சோர்ஸ், ஒரு லோடு, ஒரு சோர்ஸ், ஒரு லோடு, இது மாதிரி எவ்வளவு வேணாலும் அவங்க போடலாம், அவங்க கன்வீனியன்ட் தான். ஸோ இப்ப இது 20 வோல்ட் சொல்லியிருக்காங்க, இது 5 வோல்ட் சொல்லியிருக்காங்க, இது 15 வோல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ வோல்டேஜ் வந்து அது சேமா இருந்தாலோ இல்ல கம்மியா இருந்தாலோ கூட இருந்தாலோ அதெல்லாம் எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம எப்பவுமே ஒரு கிளாஸ் வந்து இப்ப ஒரு 3 ஸ்டூடெண்ட் உங்க கிளாஸ்ல இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ்ல 15 மார்க் வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 5 மார்க் வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 20 மார்க் வாங்கியிருக்கான். இப்ப இதுதான் பெஸ்ட் ரிசல்ட் ஆக்சுவலா இருக்கிற 3 பேர்ல. இவனுடைய ரிசல்ட்டை தான் நீங்க அங்க எல்லா இடத்துலயுமே ஹைலைட் பண்றீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல்ஸோட நியூஸ் பேப்பர் ஆடிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த பெஸ்ட் ரிசல்ட்டை தான் நீங்க ஹைலைட் பண்றீங்க உங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயுமே. அப்ப அனாலிசிஸ்ங்கிறது எதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஹை வேல்யூ பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த சர்க்கியூட்டினுடைய லைன்ல இருக்கக்கூடிய இஎம்எஃப் வந்து டெலிவரன்ஸ் ஃபோர்ஸ் எதனால ஹையா கிடைக்கும், எது ஆரம்ப நிலை ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த ஃபோர்ஸை யார் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபோர்ஸை யாருனால ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஹையர் பேட்டரியினால தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் அதை பேஸ் பண்ணி தான் நாங்க சர்க்கியூட்டினுடைய டைரக்ஷனை நாங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்ப இது பிளஸ் இது மைனஸ், மத்த எதையுமே நீங்க பாக்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இது பிளஸ் மைனஸ், எப்பவுமே பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகும். அந்த மாதிரி நீங்க கான்செப்டை வச்சு போடும் போது டைரக்ஷன் நான் இப்படிதான் எடுக்க முடியும், இந்த மாதிரி தான் எடுத்தாகும். இப்பதான் பிளஸ்ல இருந்து வெளியில வரும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக், இது ஒரு லூப்பா இமேஜின் பண்ண, எனி க்ளோஸ்ட் சர்க்கியூட் கால்டு லூப். அப்ப கரண்ட் இப்படி வந்து இப்படி மைனஸ்ல நுழைஞ்சு பிளஸ்ல வந்துடும். ஓகேயா, ஆனா அங்க மட்டும்தான் நான் கான்செப்ட் பார்க்கணும், வேற எந்த பேட்டரியிலயும் நான் கான்செப்ட் பார்க்க கூடாது. ஸோ அப்ப நான் இந்த கான்செப்டை வச்சுதான் எல்லா பேட்டரிக்கும் நான் போலாரிட்டி டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதுதான் ஓவரால் ஹையர் பேட்டரியினுடைய டைரக்ஷன். ஸோ அப்ப இது வந்து பிளஸ்ல வந்துடும், இதுவும் பிளஸ்ல வந்துடும், இதுவும் பிளஸ்ல வந்துடும். மேபி இது மைனஸ் இருந்து பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வழியா வெளியில வர்றதுனால இந்த வேல்யூ மைனஸ் ஆயிடும். ஸோ அப்ப 20 ஓகேயா பிளஸ் 5 மைனஸ் 15, இதை வச்சு நீங்க ஹையர் பேட்டரி என்ன போலாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அதே போலாரிட்டியில இந்த கம்பைன் பண்ண வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னா 10 வோல்ட், அதை கொண்டா நீங்க போட்டுருணும்மா, அவ்வளவுதான். மத்த எல்லாமே சேம் கரண்ட் ஃபுளோ ரெசிஸ்டர்ஸ், நீங்க அப்படியே ஆட் பண்ணி 2+2+2 6 ஓம் நான் போட்டேன், அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் நீங்க லைனை வந்து நார்மலா மாத்தி விட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒன்லி திங் இந்த போலாரிட்டி எடுக்கிறதா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஓகேயா, சரிம்மா, இந்த சமோட ஆன்சர் என்ன வந்துச்சு ஷார்விகா, இந்த சமோட ஆன்சர் என்ன வந்ததுமா? ஆகாஷ் உனக்கு என்ன ஆன்சர் வருது கொஞ்சம் பாருமா. ஹேமந்த் நீயும் போட்டியா, ஆன்சர் என்ன வருதுன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ண. ஜீரோ பாயிண்ட் த்ரீ சொல்லியிருக்காங்க ஷார்விகா, இந்த ஆன்சர் கரெக்டா?
சார் எனக்கு அதான் சார் வந்துச்சு ஓகேமா எனி अदर எனி अदर्स இன் தி கிளாஸ் ரூம் மத்தவங்க யாராவது இந்த சம் முடிச்சிட்டீங்களாமா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா இல்ல இல்ல மா ஆன்சர் தப்பா வருது கொஞ்சம் செக் பண்ணுங்கமா சார் 4.2 ஆம்பியர் சார் 4.2 கூட ஓகேன்னு சொல்லலாம் கொஞ்சம் நியர் டு தி ஆன்சர் அது கூட 0.3 வரதுக்கு வாய்ப்பு இல்ல கொஞ்சம் கரெக்ட்டா செக் பண்ணுமா இப்போ நம்ம இந்த இடத்துட்ட தாமா कंफ्यूज ஆகுறோம் இது பென்சில் 3.4 சார் ஆ 3.4 இஸ் எக்ஸாக்ட் ஆன்சர் சூப்பர்மா சார் எனக்கு 3.39 வருது சார் 3.39 ஆல்சோ கரெக்ட் ஆன்சர்மா இது அவ்வளவுதான்டாமா 5 and above 5 னா you just increase one number in the previous digit so அப்ப 3.4 textbook answer is current in the circuit is 3.4 ampere is exact answer கரெக்ட்டான ஆன்சர் அது சார் நான் இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் போடல சார் ஸ்ட்ரைட்டா அந்த அப்படியே ஆர் அப்படியே போட்டேன் சார் அப்ப எனக்கு 3.39 வந்துச்சு அது கரெக்ட்டா சார் 3.3 வந்து ஓகேமா பட் செகண்ட் டிஜிட் செக் பண்ணி பாறேன் செக் பண்ணா நீ 3.39 ஆ ஓகேமா 3.39 கரெக்ட் ஆன்சர் தான் கொஞ்சம் செக் பண்ணுங்க ஆன்சர் தப்பா வந்ததுன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்கமா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் இங்க ஒன்னு வந்துரும் அகைன் 14 வோல்ட் இது சிம்பிளிஃபை பண்ணுங்க ஓகே இதெல்லாம் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இது 2 அப்படியே வந்துரும் இங்க 14 வோல்ட் அப்படியே வந்துரும் சோ ரிமைனிங் 6 and 2 இருக்கு பட் 6 and 2 இஸ் parallel னா சோ 6 into 2 divided by 6 plus 2 இதோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பாருங்க என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை முயற்சி பண்ணுங்க ஓகேயா உங்களோட நோட் புக்ல என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க நான் இப்ப கிளாஸ் ரூமா இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்க நோட் புக்கு கோ த்ரூ பண்ணலாம் என்ன மிஸ்டேக்னா கண்டுபிடிப்பேன் இப்ப வேற தேர் இஸ் நோ எனி அதர் ஆப்ஷன்னா இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல போயிட்டு இருக்கு சோ அதனால நீங்க தான் ஆன்சர் இருக்கும் போது தப்புன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்குன்னு கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்டெப் கோ த்ரூ பண்ணுங்க இந்த இடத்துல 3 ஓம் இருக்குமா சோ 3 ஓம் போட்டாச்சு இந்த இடத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும் ஏன்னா இங்க டபுள் லைன்ஸ் இருக்கு டபுள் லைன்ல சோர்ஸ் வோல்டேஜ் வந்து டிஃபரெண்டா இருந்தா கண்டிப்பா ரிடக்ஷன் ரூல் தான் போட்டாகணும் சோ இங்க சேம் வோல்டேஜா இருக்கு பேரலல் லைன்ல வோல்டேஜஸ் மஸ்ட் பி சேம் அது 100 டைம்ஸ் கனெக்ட் பண்ணாலும் யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி ஒன் டைம் தான் அப்ப இந்த ரெண்டு செல்லுல ஏதாவது ஒன்னு தான் நீங்க எடுக்க முடியுமா சோ அப்ப மைனஸ் பிளஸ் இந்த ஏதாவது ஒன்னு தான் எடுக்க முடியும் 30 ஒன்னே ஒன்னு தான் நான் கன்சிடர் பண்ண முடியும் பட் பேட்டரி ஓகே நீங்க ஒன்னு தான் கன்சிடர் பண்ண முடியும் ஆனா ரெசிஸ்டர் நீங்க ரெண்டையும் எடுத்துதான் ஆகணும் ஓகே ஏன்னா அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போத் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்ப பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க 3 and 6 ஓகே அப்ப ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க மாத்திரலாம் 3 into 6 divided by 3 plus 6 ஓகே இது எவ்வளவு நம்ம வந்தது 2 சார் 2 சார் 2 சார் 2 ஆன்சர் வந்து 2 வருதுமா ஓகே ஃபைன் சோ இதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் எனக்கு திரும்ப பாருங்க மறுபடியும் லோயர் பிரான்ச்ல 2 தான் இருக்கு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுங்க 2 பேட்டரி பாருங்க 20 அவ்வளவுதான் முடிஞ்சு சம் ஓவர் இப்போ இதை நீங்க சிம்பிளா மாத்திரலாம் ஓகே எந்த பேட்டரி இருக்கிறதுலே ஹைனா அதை ரவுண்ட் பண்ணுங்க பென்சில்ல இதுதான் ஹை ஓகே அதை பேஸ் பண்ணி தான் நீங்க டைரக்ஷன் எடுக்கணும் ஓகே அப்ப அதை பேஸ் பண்ணி நீங்க டைரக்ஷன் எடுக்கும் போது இப்படிதான் நீங்க டைரக்ஷன் எடுத்தாகணும் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்க டைரக்ஷன் எடுத்தாகணும் டைரக்ஷனை மாத்துனீங்க கிர்ச்சாஃப் சாம்பு முடிஞ்சிச்சு போலாரிட்டி அவுட் ஸோ அதே மாதிரி இதுல எலக்ட்ரானிக் டிவைஸ்ல டிரான்சிஸ்டர்னு ஒரு மாடல் இருக்கு அதுலயும் கிர்ச்சாஃப்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும் அதனால கேர்ஃபுல்லா இது ரெண்டு மூணு இடத்துல இந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை பழகிங்க ஸோ மைனஸ் பிளஸ் ஓகே ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது பிளஸ்ல வெளியில வரதுனால இதனுடைய போலாரிட்டி பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே கரண்ட் இப்படி டைரக்ஷன் இப்படி போகுதா மைனஸ்ல நுழைஞ்சு பிளஸ்ல வெளியில வந்துருச்சு ஸோ அப்ப இதனுடைய போலாரிட்டியும் பாசிட்டிவ் தான் இதெல்லாம் தனியா பென்சில் ரவுண்ட் பண்ணுங்க திரும்ப இங்க வந்து இதுல பிளஸ்ல நுழைஞ்சு மைனஸ்ல வெளியில வருது அது கம்பேர் டு 30 விட அது லோயர் பேட்டரி தான் அதனால இது இந்த வேல்யூ வந்து இது கூட கம்பைன் ஆயிடும்
இதோட ஓவரால் பேட்டரி நெகட்டிவ்மா, போலாரிட்டி எடுக்க தெரியணும். ஸோ பிளஸ் பிளஸ் மைனஸுமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மூணு பேட்டரியையும் கம்பைன் பண்ணி கன்வெர்ட் இன்டு சிங்கிள் பேட்டரியாக நீங்கள் மாற்றிடலாம். நான் சிங்கிள் பேட்டரியை கன்வெர்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ வரும்? 30 பிளஸ் திரும்ப மைனஸ் 14மா. இந்த வேல்யூ எவ்வளோமா வந்தது? 50 மைனஸ் 14 எவ்வளோ வந்தது? 36. ஓகேம்மா, 36 வோல்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேயா, 36 வோல்ட் நான் கொடுத்தாச்சு. இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிட்டோம், அவ்வளோதான். இப்போ லோ சோர்ஸ் கொடுத்துட்டீங்க, இது ஃபங்க்ஷன் ஆகணும்னா கண்டிப்பாக யூ மஸ்ட் டு க்ளோஸ் த சர்க்கியூட் டயக்ராம், பிகாஸ் எனி க்ளோஸ் த சர்க்கியூட் இஸ் கால்டு லூப். இப்போ லோடு உள்ளே வந்தாகணும், லோடு உள்ளே வந்தாகணும்னா இங்கே எத்தனை லோடு இருக்குன்னு பார்த்தா ஸ்பிளிட்டில் பார்த்தா நிறைய லோடு இருக்கு. ஒன்று டூ இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப ஒரு டூ இருக்கு, அடுத்து ஒரு த்ரீ இருக்கு, அடுத்து 1.5 இருக்கு, அடுத்து டூ இருக்கு. இப்போ நான் டிக் பண்ணதை மட்டும் நீங்கள் எடுத்துக்க போறீங்க. ஒன்னு டூ த்ரீ ஃபோரு ஃபைவ், மொத்தம் அஞ்சு ரெசிஸ்டர் இருக்கு. அஞ்சுலையுமே ஒரே ரெஃபரன்ஸ் கரண்ட் ஃப்ளோ தான் ஃப்ளோ ஆகுது, கண்டிப்பாக சீரீஸில் தான் வரப்போகுது. அப்போ இங்கேயே ஆட் பண்ணு, டூ பிளஸ் டூ பிளஸ், ஓகேயா, த்ரீ பிளஸ் அப்புறம் வந்து 3.5. நான் டூ பிளஸ் 1.5 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது மட்டும் எவ்வளோ வருது? நாலு, இது வந்து ஆறு. ஸோ 6.5, அப்போ 6.5 4 அப்படின்னா 10.5 வந்துடுது. ஸோ அப்போ உங்களுடைய லோடு வேல்யூ வந்து 10.5 வந்துருச்சு. அவ்வளோதான், சர்க்கியூட் முடிஞ்சு. கரண்ட் இந்த சர்க்கியூட் கண்டுபிடிக்க போறீங்க, சிம்பிளா I ஈக்குவல் டு வி பை ஆர், ஓம்ஸ்ல ஃபார்முலா. ஸோ அப்போ I ஈக்குவல் டு வி, 36 டிவைடட் பை, ஓகேயா, 10.5 போடுங்க. உங்களுக்கு சர்க்கியூட்ல ப்ராசஸிங் கரண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 10.5 கரெக்டா, எனக்கு 3.4 வருதுமா. எக்ஸாக்டான ஆன்சர், எனக்கு கேல்சியில் வேரியேஷனே இல்லை, அப்படியே 3.4 வருது. நான் 3.9 கூட எனக்கு ரவுண்ட் அப்ல வரல, 4.2 தான் வருது. ஸோ அழகாக நான் கட் பண்ணும்போது செகண்ட் டிஜிட் 2, ஸோ அதை கட் பண்ணிட்டு 3.4 ரவுண்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக் ஆன்சர் டைரக்டாக 3.4 எனக்கு வந்துருக்கு. சார் ஆ சொல்லுமா சார், இதில் ஏன் சார் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணல? இதுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அவன் ஸ்பெசிஃபிக்கா எங்கேயுமே கொடுக்கலையே. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம எடுக்கலையே, எங்கேயுமே அவன் க்ளோஸ் பண்ணலையே. எல்லாமே ரெடியூஸ் பண்ணி நீ சிங்கிள் லூப்பா மாத்திட்டேல இந்த இடத்துல. மேபி இந்த இடத்துல எங்கனையாவது ஒரு பாயிண்ட் லைன் ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா அந்த லைன்ல இருக்கிறத நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இந்த சர்க்கியூட்டினுடைய ஷேப் படி சிங்கிள் லூப்பா மாறிடுச்சே, எல்லாமே சிங்கிள் லூப்பா மாறிடுச்சே. உனக்கு லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட் லைன்ஸ் அதிகமா இருந்தது, இதுல ஸ்பிளிட் லைன் கம்மியா இருக்குல்ல. ஸோ அப்ப லூப், அதாவது இது சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, சர்க்கியூட்டினுடைய மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்துதாம்மா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம். ஸோ நீங்க இப்ப இந்த சர்க்கியூட்ல நீங்க லோடு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா கேபிட்டல் ஆரை வச்சுதான் நம்ம க்ளோஸ் பண்றோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சம்ல கிடையாது. அப்ப அது மேபி ஒரு நெக்லெக்டிங் வேல்யூவா இருந்திருக்கலாம். ஓகேயா, எப்பவுமே சம பொறுத்த வரையும் I இஸ் ஈக்குவல் டு E/R plus small r மா. ஓகேயா, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆர் வர்றதே கிடையாது நிறைய சர்க்கியூட்ல. ஓகேயா, அது எப்பவுமே இந்த கேபிட்டல் ஆர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவா இருக்கிறதுனால அது ஒரு நெக்லெக்டிங் வேல்யூவா தான் போயிருக்கு. இப்ப இந்த சர்க்கியூட்ல இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க லூப்ல எல்லா வேல்யூமே பாருங்களேன், 2, 2, 2, 3, 1.5 எல்லாமே இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் வெரி நியர் த வேல்யூசஸ், க்ளோஸ் த வேல்யூசஸ். கண்டிப்பா இந்த எல்லா லோடுமே எக்ஸ்டர்னல் லோடா தான் இருந்தாகணும். இது எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி 10.5 எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வேல்யூ ஒரு ஸ்மால் ஆரா கேபிட்டல் ஆராமா? கண்டிப்பா அது கேபிட்டல் ஆரா தான் இருக்கணும். ஓகேயா, அப்ப இந்த லூப்பை பொறுத்த வரையும் நெக்லெக்டிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கலாமா? அந்த இடத்துல அது கன்சிடரபிள் வேல்யூவா இருந்திருக்காது. ஆக்சுவலா நம்ம அந்த சர்க்கியூட்டினுடைய ஷேப்பை பொறுத்து அது கன்சிடரபிள் வேல்யூவா இருக்கிற மாதிரி நியூமெரிக்கல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டாகணும், இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டாகணும். அது மேபி சில சம்மில் நெக்லெக்ட் ஆகிற மாதிரி சம்மோட வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம லோடினுடைய ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணுமா? வேற டவுட் இருக்காமா? இல்லை புரிஞ்சிச்சா? இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? கிளியர் சார். ஓகேம்மா. சார் உங்க நம்பர் கொடுங்க சார். ஆ ஓகேம்மா.
Now, if you have any doubts regarding the subject, okay, or any clarifications, abina enoda cell number, WhatsApp number, ellame adhe dhaama. So enoda personal number idha, long back indha number dhaan na use pandren. So endha updation, endha clarification, any help edunaalum neenga adhula contact panni clarify pannikunga ma. Dinesh nu pottu vechukunga. ஒன் செகண்ட் மா, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். Okay ma, next problem vaanga. Okay, or OLD onnu koduthirukanga ma, adha vechi or sum ketirundanga, or time palaye paper la ketirundanga, paapom yaar enak correct ah answer pandran paakala. Romba simple sum idu, onnume illa, nothing is there, but ana idhula or chinna concept irukku, andha concept vechi neenga sum podringa avladhaan. Indha OLD or structure koduthirukanga, andha structure oda total current ketirukanga ma. ரூட் மாதிரி போடுறாருன்னு பாக்காதீங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா. இந்த இதுக்கு பேர் வந்து ஓஎல்டின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஓல்டு கிடையாது, ஒன் லைன் டயக்ராம்னு பேரு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஒன் லைன் டயக்ராம். இதுக்கு முன்னாடி வரைஞ்சதெல்லாம் சர்க்கியூட் டயக்ராம்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி இதுக்கு பேரு ஒன் லைன் டயக்ராம்னு பேரு. ஸோ அது இண்டிகேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டல் கரண்ட் எவ்வளவு வருதுன்னு கேட்டிருக்காங்கம்மா. எவ்வளவு வரும்மா டோட்டல் கரண்ட் கரெக்டா போடுங்க. I equal to 9 ஆம்பியர் கொடுத்திருக்காங்க கரெக்டாமா? And others? Yes sir. Yes sir. ஆ ஓகேமா. ஆக்சுவலா இந்த டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் கான்செப்ட் என்னன்னா ஒன் லைன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ஒன் லைன் டயக்ராம்ல இண்டிகேட் பண்ணக்கூடிய ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இந்த ஒன் லைன் டயக்ராம் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்னு ரயில்வே போர்டு வந்து இந்த ஒன் லைன் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரயில்வே போர்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து மெயின் ட்ராக் லைன்மா. ஸோ இந்த மெயின் ட்ராக் லைன்ல அடிஷ்னல் லைன்ஸ் வந்து திடீர்னு ஜாயின் ஆகும். அதுல இருந்து ஏதாவது ட்ரெயின் வெளியில போற மாதிரி டைரக்ஷன். இந்த டயக்ராம் வந்து யூஸ்வலா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட ரூம்ல ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டுல நீங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலா அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு லோக்கல் ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சென்னையில லோக்கல் ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லைன் போகுது, இப்ப நான் இந்த லைன் எடுத்துக்கலாம். இப்ப மயிலப்பூர் எடுத்துக்கிட்டேன்னா மயிலப்பூர் ஓகே, அதே மாதிரி சிந்தாதிரி பேட் ஓகேயா, ஸோ அதே மாதிரி சேத்து பாக்கம் ஓகே. ஸோ அது அப்படியே ஒரு ரூட் வரும். இன்னொரு ரூட் பாத்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கம் ஓகே, ஐசிஎஃப் அந்த ரூட் ஒன்று வரும். ஸோ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி மெயின் ரூட் போட்டிருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு டைலைனா எடுத்துக்குவாங்க, ஒரு காமன் டைலைன். இதுல இன்கமிங் அப்படின்னா அந்த கரண்ட் வந்து டு ஆட் த டைலைன் ஓகேயா, அந்த டைலைன்ல இருந்து வெளியில வருது அப்படின்னா அவுட் கோயிங்னு எடுத்துக்குவாங்க. அப்போ இன்கமிங்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிளஸ், அந்த செஷன் டைலைன் செஷன்ல இருந்து வெளியில வர்றத நம்ம அவுட் கோயிங் கரண்ட்னு எடுத்துக்கலாம். அப்ப அதை மைனஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க சிக்ஸ் பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், அவ்வளவுதான். அப்ப நீங்க டைரக்டா சம் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அந்த லாஜிக் வச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா. எவ்வளவு வரும், சிக்ஸ் அப்புறம் வந்து மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பிளஸ் டூமா, எவ்வளவு வரும், இதெல்லாம் கேன்சல் ஆயிடும், நைனா வருது. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார்.
ஓ சாரி சார் நான் ஒரு பிளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் பண்ணிருக்கேன் சாரி சார் சிக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஸோ இது ரெண்டும் போயிடுச்சுன்னா டென்னு ஒன்று நைன் ஆம்பியர்மா கரெக்ட் ஆன்சர் find the value of potential difference between find the value of potential difference between a and b ma sir potential difference between A and B as shown in the figure. இந்த மாடல் எல்லாம் நிறைய டைம் ரிஃப்ளெக்ட் ஆன மாடல் சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதெல்லாம் போடுங்க. இங்க B கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல A கொடுத்திருக்காங்க. கால்குலேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. potential difference between A and B. இது 15 வோல்ட். இங்க 2 ஓம். இது 10 வோல்ட். இது 6 ஓம். Again 5 volt. So 30 volt sir. 40 volt amma. Illi amma thappa varudhe check panna. 5 anyone to get the answer 70 volt yarkad varuda current ay kudukli adukle epdi sum pottinga neenga yes sir v equal to ir one second irunga ma சார் கரண்ட் டைரக்ஷன் சார் ஆ கரண்ட் டைரக்ஷன் கொடுக்கணுமா வெரி குட் கரண்ட் டைரக்ஷன் வேணும் கண்டிப்பா அந்த சம் போட 5 ஆம்பியர் கொடுத்திருக்காங்கமா சார் 70 வருது சார் 70 இஸ் கரெக்ட் ஆன்சர் மா சூப்பர் மா 70 வோல்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர் சிம்பிளான நியூமரிக்கல் ஸோ நோடு வோல்டேஜ் கேட்குறேன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஓகே முதல்ல பொட்டன்ஷியல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஏங்கிறது ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக நோடு பாயிண்ட் அதில் உள்ள வோல்டேஜ் விஏன்னு எடுத்துக்கலாமா அதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் விபின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தான் அவங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இதோட போலாரிட்டி நேராக போய் பிளஸ்ல வருது இதோட போலாரிட்டி மைனஸ்ல இருக்கு ஓகேயா ஸோ அப்போ விஏ மைனஸ் விபி வோல்டேஜ் போட்டாச்சு லாஜிக் என்ன சம் ஆஃப் V ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் லாஜிக் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கான்செப்டோட பேர் தான் KVL கிரிச் ஆஃப் வோல்டேஜ் லா ஓகேயா இப்போ நீங்க உங்களுக்கான வோல்டேஜை கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களோட நோடு வோல்டேஜ் உள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் சர்க்கியூட்டுக்கான வோல்டேஜஸ் உள்ள வரணும் ஓகே சர்க்கியூட்கான வோல்டேஜஸ் என்னென்ன சோர்ஸ் வோல்டேஜ் அண்டு லோடு வோல்டேஜஸ் அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இது 15 டிக் பண்ணுங்க 10 அண்ட் 5 லோ வேல்யூ கம்பேர் டு 15 ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டைரக்ஷன் எப்படி எடுக்கிறீங்க ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் இதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் ஓகேயா அப்ப ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்ல வச்சு நீங்க போலாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாசிட்டிவ் ஓகேயா இதுவும்
பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், மூணுமே பாசிட்டிவ்ல வந்துருது. ஓகேயா? அப்ப எவ்வளவு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வேல்யூ வருது என்ன? 15 plus 15 plus 30 வந்துருது. நீங்க இப்படி எடுத்துடலாம், சம் ஆஃப் வி, அதாவது நோடு வோல்டேஜஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வி அப்படிங்கிற லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வி. ஓகேயா? ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க, இதான் உங்களோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், விஏ மைனஸ் விபி. ஸோ இப்போ விஏ மைனஸ் விபி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வி. இதில் சம் ஆஃப் ரைஸ் வோல்டேஜும் உள்ளே வந்துடணும், ஓகேயா, அண்டு டிராப் வோல்டேஜும் உள்ளே வந்துடணும் லாஜிக் படி. ஓகேயா? அப்போ ரைஸ் வோல்டேஜுங்கிறது என்னென்ன போலாரிட்டி, இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் இட் இஸ் கம்ஸ் அண்டர் அ ரைஸ் வோல்டேஜ். அப்போ 15 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 மொத்தம் 30 வோல்ட் வந்துருது. ஓகேயா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸஸ் விஏ மைனஸ் விபி நான் கொண்டு வந்துட்டு, இட் ஷுட் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் வி. சம் ஆஃப் வியில் ஃபர்ஸ்ட் ரைஸ் வோல்டேஜோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து ரிமைனிங் டிராப் வோல்டேஜோட வேல்யூ நான் கொண்டு வர போகிறேன். டிராப் வோல்டேஜுங்கிறது யூஸ்வலாக லோடுக்கு அக்ராஸாக வர்றதுனால டிராப் வோல்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வி, இந்த கண்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராக்டிக்கல் கண்டிஷன், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சம் ஆஃப் வியினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக தான் வரும். ஸோ அந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் தாராளமாக அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எனக்கு டிராப் வோல்டேஜ் மட்டும் பாருங்கள், இங்கே 2 வருது, அதில் போகிற கரண்ட் I இன்ட்டு ஆர், இங்கே திரும்ப மறுபடியும் அதே கரண்ட் தான் உள்ளே போகும், I இன்ட்டு ஆர். பட் ஆனால் டைரக்ஷன் பாருங்கள், பிடி இப்படி இருக்குது, இதான் உங்களோட லூப் டைரக்ஷன். எனி க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் கால்டு லூப்புமா? அப்போ இதை நீங்கள் ஒரு லூப்பாக இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி சுற்றி இப்படி வரும், இப்படி ஆக்சுவலாக லூப் ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் இப்படி வரும், இப்படி வந்து இப்படி போகும், ஆன்டி கிளாக் வைஸில் போகும், பிரான்ச் டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு அப்போஸ்டு ஃப்ளோவாக இருக்குது. கிரிச்சாஃப்ஸ் லா, கேவிஎல்ல அப்போஸ்டு ஃப்ளோ வந்தது, எல்டியும் பிடியும் அப்போஸ்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ அப்போ 5 × 2 I இன்ட்டு ஆர். ஓகேயா? அப்போ பிளஸ் ஓகேயா 5 × 2 ஃபர்ஸ்ட் கான்செப்ட், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், எகைன் பிளஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், 5 × 6 அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்க, 30 2 10 இங்க எவ்வளவு வருமா? ஸோ இப்போ மொத்தமா எவ்வளவு வரும், 30 வந்துடுதுமா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 70 வோல்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கு அக்ராஸா நான் மல்டிமீட்டர் வச்சு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணா எனக்கு தட் ஷுட் பி ஈக்குவலன்ட் வேல்யூ சம் ஆஃப் வி. ஓகேயா? அந்த வேல்யூ தான் 70 வோல்ட், அதை தான் உங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து நம்ம கேவிஎல்லோட கான்செப்ட் வச்சு தான் வெளியில கொண்டு வர முடியும் சார். சொல்லுமா சார், நீங்க அந்த டைரக்ஷன் எடுத்தீங்களா சார், அந்த 5 ஆம்பியர் கரண்டோட டைரக்ஷன். 5 ஆம்பியர் நான் எடுக்கலமா, क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்காங்கமா. எஸ் சார், எஸ் சார், அந்த டைரக்ஷன் எடுத்தீங்கல்ல, இந்த சைடு வருதுன்னு சொல்ல, A to B வருதுன்னு சொன்னீங்க சார், அந்த டைரக்ஷன் எடுக்கும்போது ப்ளஸ் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு ஒரு டைம் சொல்லுங்க சார். நான் டைரக்ஷன் மறுபடியும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற, நீ சொல்ற டைரக்ஷன் BD, நான் சொல்ற டைரக்ஷன் LD. ஓகேயா? BD வந்து क्वेश्चन பேப்பர்ல கொடுத்துட்டான் இந்த சம்ம பொறுத்த வரையும், LD தான் நான் எடுத்திருக்கேன். LD வந்து B to A நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஏன் சார் நான் B to A ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கறதா क्वेश्चन. அது ஏன் நான் பி டு ஏ ஃபிக்ஸ் பண்ணேன்னா, எனக்கு 15 வோல்ட் தான் ஹையர் இஎம்எஃப். ஹையர் இஎம்எஃப் பேஸ் பண்ணி நான் எடுத்தா கண்டிப்பா பி டு ஏ தான் நான் எடுத்தாகும். ஏ டு பி நான் எடுக்க முடியாது. ஏ டு பி எடுத்தேன்னா பிளஸ்க்குள்ள உள்ள போற மாதிரி எனக்கு அசம்ஷன் வரும். அப்ப அது ராங் அசம்ஷன், அது போலாரிட்டியை மாத்திடும். ஸோ கண்டிப்பா உங்களோட ஆன்சருடைய போலாரிட்டியும் கரெக்டா வராது. ஸோ அதனால எப்பவுமே ஹையர் பேட்டரியினுடைய இஎம்எஃப் வச்சுதான் நம்ம இந்த டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏ டு பியா பி டு ஏ வாங்குறத டிசைட் பண்றது யாருன்னா ஹையர் இஎம்எஃப் தான். இங்க ஹையர் இஎம்எஃப் 15. ஸோ அப்போ பிளஸ்க்கு வெளியில வரணும், பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், மைனஸ்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும், அதுதான் லாஜிக். அந்த லாஜிக்கை வைக்கும் போது பி டு ஏ தான் நான் ரெஃபரன்ஸ் ஃப்ளோ எடுக்க முடியுமா சார். சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் எய்ம்ஸ்ல உங்களோட நீட்ல எல்லாம் வந்த மாடல் இதெல்லாம். ஓகே, சேம் மாடல், சேம் மாடல், வேல்யூ மட்டும் மாத்திரமா, சேம் மாடல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கம்மா. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல எய்தர் மைனஸும் வரலாம் பிளஸும் வரலாம்.
ஓகேயா? நான் இந்த சம்ல நீங்க மைனஸ் எடுத்துக்கோங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ். இங்க ஏ பிமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. 30 வோல்ட்மா, இது 5 வோல்ட், இது 2 வோல்ட்மா. கரண்ட் இந்த சர்க்கியூட் வந்து 2 ஆம்பியர், இது 3 ஓம், இது 4 ஓம்மா. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. So 41 sir. 41 VA minus VB equal to 41 volt வருதாமா? கொஞ்சம் செக் பண்ணுங்க. Everyone to get the same answer in the classroom, கொஞ்சம் செக் பண்ணுமா, எல்லாரும் சால்வ் பண்ணனும். 41 sir. Okay, 41 is 41, correct answer. Sir. நெக்ஸ்ட் மெத்தட் போலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகேமா. ஹேமந்த் உனக்கு இந்த ஆன்சர் வந்துதா? வந்துச்சு சார். ஆ ஓகேமா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடல் போலாம். அவ்வளவுதான், கிர்ச்சாஃப்ஸ் வந்து ஓரளவு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லா கான்செப்ட்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட் ஆனா இதுல வந்து கிர்ச்சாஃப்ஸ் வந்து நம்ம போடுறதை விட பெட்டர் அதுக்கு இந்த இதெல்லாம் ஓகேமா? இப்போ நீங்க நார்மலா போடுற சம்மர்லாம் நீங்க இதுலயே கிர்ச்சாஃப்ஸ்லயே போட்டுக்கோங்க. பட் ஆனா இந்த லூப் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஹையர் கரண்ட் போகக்கூடிய லோடினுடைய வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி, அது வந்து யூஸ்வலாவே நீங்க உங்க ஸ்கூல் மெத்தட் தான், எங்க போனீங்கனாலும் நீங்க என்ட்ரன்ஸ்ல ட்ரை பண்றீங்க. ஆக்சுவலா ஈவன் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கூட நான் சேலஞ்ச் பண்றேன், கண்டிப்பா அவங்க கூட இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்றாங்க. பட் நன் ஆஃப் த டீச்சர்ஸ் ஷுட் நோ த ஷார்ட்கட்ஸ் ரிகார்டிங் கிர்ச்சாஃப்ஸ்லாம், அது மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ்க்கு தெரியறதே கிடையாது. ஆக்சுவலா நீங்க கேசிஎல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்ச ஒரு ஷார்ட்கட் இது. ஆக்சுவலா நோடல் அனாலிசிஸ் இஎல்மா, நோடல் அனாலிசிஸ். அதே மாதிரி கேவிஎல்லுக்கு நீங்க போடுறது வந்து மெஷ் அனாலிசிஸ் போட்டுடலாமா, MASH மெஷ் அனாலிசிஸ். நோடுன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மெஷ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து லூப் அனாலிசிஸ்னு கூட சொல்லலாம். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டை தான் நாங்கள் மெஷின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஃபைன். இப்போ வந்து நீங்கள் நோடல் பொறுத்தவரையும் கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போடலை, மோஸ்ட் ஆஃப் த சர்க்கியூட்ஸ் எல்லாமே நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கேவிஎல்லுக்கு பதிலாக இப்போ நம்ம மெஷ் அனாலிசிஸ் போட போகிறோம். ஓகேயா? எப்படி போடுறோங்கிறது ஒரு மேத்தமெட்டிஷியனோட ரிசர்ச் ஒர்க் தான் இது. ஆக்சுவலாக சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் எடுத்து அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாரு. அழகாக உங்கள் மேட்ரிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் ஈக்குவேஷன் தான் அவர் எடுத்துக்கிறாரு. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு B அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியே எடுத்துக்கிறாரு. ஓகேயா? ஸோ அதுல உள்ள ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டாரு சிம்பிளா. இதுல ஏய கன்வெர்ட் பண்ணணும், பிசிக்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்ல, அப்பதான் நம்ம கரெக்டான டேட்டாவை வெளியில் எடுக்க முடியும். ஏ இட்ஸ் கால்டு ஏ மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், அண்ட் எக்ஸ் மேட்ரிக்ஸ் இட்ஸ் கால்டு கரண்ட் மேட்ரிக்ஸ், அண்ட் பி மேட்ரிக்ஸ் இட்ஸ் கால்டு பேட்டரி மேட்ரிக்ஸ்னு மாத்திடணும் நம்ம. ஓகேயா? இப்ப மாத்திட்டு நம்ம இந்த லூப் ஈக்குவேஷன் போய் அதை சால்வ் பண்ணிட்டு டேக் மேக்ஸிமம் டைம், அதெல்லாம் வேண்டாம். டைரக்டா இந்த ஸ்கிப்புக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எலிமினேஷன் மெத்தடோ இல்ல கிராமர்ஸ் ரூலோ இல்ல இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடோ ஏதோ ஒன்னு போட்டு நீங்க அண்ணன் ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மேத்தமெட்டிக்கலா நீங்க பண்ண வேண்டிய ஒர்க். பட் நீங்க பிசிக்ஸ்ல நீங்க இப்ப என்னன்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி சார் சர்க்கியூட்டை இந்த மேட்ரிக்ஸா மாத்துறது, அதுதான் முக்கியமான ஒர்க் இங்க. ஓகே? இப்ப நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன், நம்ம லாஸ்ட் கிளாஸ் நீங்க போட்ட சம்மே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம்ஸ் நம்ம ரெண்டு மூணு சம் போட்டோம் ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ், இந்த மாடலில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த மாடல் வேல்யூவை எப்படி நான் மேட்ரிக்ஸ் மெத்தட் அதாவது லூப் மெத்தடில் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஸோ கரண்ட்டு த்ரூ 3 ஓம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே 2 ஓம் இருக்குது, இங்கே 1 ஓம் இருக்குது, இங்கே 10 வோல்ட் கொடுத்துருக்கேன், இங்கே 3 வோல்ட் இருக்குமா. ஸோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் ரெண்டு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நம்பர் ஆஃப் லூப் கண்டுபிடிக்கணும், ஷார்ட் லூப்பாக இருக்கணும் அது 2 தாம்மா. அதுக்கப்புறம் இங்க பிடிங்கிற பெரிய ஹெட்டேக்கு இந்த பிடி தான், பிரான்ச் டைரக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஸோ அது வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிரான்ச் டைரக்ஷனை மார்க் பண்றதுல
டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனா என்னதான் சம் வந்து சர்க்கியூட்டை நீங்க டஃபா கொடுத்தாலும் எல்லாருமே இந்த லூப் டைரக்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, அது பேட்டரியை வச்சு ஈஸியா பிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த லூப்ல இருக்கிறதே ஒரே பேட்டரி தான், அந்த பேட்டரியை பேஸ் பண்ணி இது கிளாக் வைஸ் இந்த பேட்டரி தான் ஒன்னே ஒண்ணு இருக்கு, இது ஆன்டி கிளாக் வைஸ், இதை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம போட்டுட்டு இருக்க மெத்தடுக்கு பேரு மெஷ் அனாலிசிஸ். ஓகேயா, இது கேவிஎல் இருக்குல்ல அந்த மெத்தடுக்கு பதிலா போட வேண்டிய ஒரு மெத்தட். அதனால கேவிஎலுக்கான ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த போலாரிட்டி ஒன்று எடுத்தீங்கல்ல, அதை அப்படியே இங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா, சோ இப்ப நம்ம கேவிஎல் என்ன பண்ணீங்க, ரெண்டு டைரக்ஷன் அப்போஸ்டா இருந்ததுன்னா நீங்க பிளஸ் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா ஒன்னு எல்டி இன்னொன்னு பிடி. ஆனா இந்த மெத்தடுக்கு பிரான்ச் டைரக்ஷனே தேவையே கிடையாது, வெறும் லூப் டைரக்ஷனே நீங்க வச்சுக்கலாம். லூப் டைரக்ஷன் ஒன்னு, லூப் டைரக்ஷன் டூன்னு பிரிச்சு விட்டுக்கலாம். பிடி இல்லாமே நீங்க சம் போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஹெட்டேக்கா இருக்கிறதே இந்த பிரான்ச் டைரக்ஷன் தான். அது இல்லாமே வெறும் ரெஃபரன்ஸ் ஃப்ளோன்னு சொல்றாங்க, அந்த லூப் டைரக்ஷன் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, அதை மட்டுமே வச்சு சம்மே நீங்க பினிஷ் பண்ண முடியும். அது இந்த மெத்தடில் நீங்க பினிஷ் பண்ண முடியும். இப்ப ரெண்டும் அப்போஸ்டா இருந்ததுன்னா நெகட்டிவ் எடுக்கணும். ஓகேயா, சேம் டைரக்ஷனா இருந்ததுன்னா எல்டி ஒன் அண்ட் எல்டி டூ, சேம் டைரக்ஷனா இருந்ததுன்னா பாசிட்டிவ் எடுக்கணும். இது ஒன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும்மா. ஓகேயா, சோ இப்ப நான் டைரக்டா இந்த சர்க்கியூட்டை இந்த மேட்ரிக்ஸ்ல போட்டு அப்படியே சால்வ் பண்ண போறேன். இப்ப நான் ஏங்கிறது இட்ஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். இப்ப நம்பர் ஆஃப் லூப் இருக்கு இல்லம்மா, எத்தனை லூப் இருக்கு பாருங்க ஸ்கிரீன்ல, டூ லூப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டூ லூப்பா இருந்தா நீங்க ஓப்பன் பண்ண வேண்டிய மேட்ரிக்ஸ், நீங்க ஓப்பன் பண்ண வேண்டிய மேட்ரிக்ஸ் வந்து டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணணுமா. த்ரீ லூப்பா இருந்ததுன்னா த்ரீ கிராஸ் த்ரீ ஓப்பன் பண்ணணும். ஃபோர் லூப்பா இருந்ததுன்னா ஃபோர் கிராஸ் ஃபோர் மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்ப நான் இங்க டூ லூப் இருந்ததுனால டைரக்டா டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்மா. இந்த மேட்ரிக்ஸோட பேர் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ்ங்கிறது பிசிக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க, பட் ஆனா இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கான ரியல் நேம் இங்க மேத்தமெட்டிக்கலா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மேட்ரிக்ஸ்ங்கிற சாப்டர்ல மேக்ஸ்ல டயகனல் மேட்ரிக்ஸ்னு சில ஸ்பெசிபிக்கான கேரக்டர் இருக்கு. ஓகேயா, என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய டயகனல் எலிமெண்ட் வந்து இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்மா, அதுதான் உங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் கிளியரா கத்து கொடுக்கணும். ஓகேயா, சோ அப்ப அது எப்பவுமே பிளஸ்ல தான் வரணும், டயகனல் மேட்ரிக்ஸ்ல உள்ள டயகனல் எலிமெண்ட் மட்டும். ஓகேயா, அப்ப டயகனல் எலிமெண்ட்னா எது, இப்ப நீங்க இதுக்கு ரோ காலம் எல்லாம் கொடுப்பீங்க ஞாபகம் இருக்கா, இதை வந்து காலம்ஸ்னு சொல்லுவீங்க, இதை ரோன்னு சொல்லுவீங்க. ஓகேயா, அப்ப நான் இது ரோ ஒன் ரோ டூன்னு எடுக்கலாம், ஏன்னா டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் தானே, காலம் ஒன் காலம் டூன்னு எடுத்துருவீங்க. ஓகேயா, ஆனா நாங்க இங்க பிசிக்ஸ்ல ரோ காலம்னு எடுக்கிறது கிடையாது, இந்த மெத்தடுக்கு பேரு லூப் அனாலிசிஸ்ங்கிறதுனால நாங்க ஜென்ரலா லூப்னு தான் எடுப்போம். நீங்க ரெண்டு லூப் எடுத்துக்கிட்டீங்க, அதனால எல் ஒன் எல் டூ அப்படின்னு நாங்க எடுத்துக்குவோம். இந்த சைடும் நாங்க எல் ஒன் எல் டூ தான் எடுப்போம். எல் ஒன் எல் டூ அப்படின்னு பென்சில் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு நாங்க எழுதிப்போம். எழுதிட்டு இப்ப இந்த இடத்துட்டு ஒன் ஒன் வருமாமா, நம்பர்ஸ் பாருங்க, ரோ அண்ட் காலம் நம்பர் பாருங்க, ஒன் ஒன் அண்ட் ஒன் டூ, டூ ஒன் டூ டூ வரும். ஓகே, இப்ப டயக்னல் எலிமெண்ட் எல்லாம் எது எது அப்படின்னா ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இதெல்லாம் டயக்னல் எலிமெண்ட். ஸோ ஈஸியா டயக்னல் எலிமெண்ட்டுக்கு போலாரிட்டி கிடையாது, ஏன்னா டயக்னல் எலிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்மா. ஸோ அதனால நீங்க அதுக்கு சைன் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப ஒன் ஒன் அப்படின்னா டு இண்டிகேட் லூப் நம்பர் ஒன்னு, டூ டூ அப்படின்னா டு இண்டிகேட் லூப் நம்பர் டூ, த்ரீ த்ரீ அப்படின்னா டு இண்டிகேட் லூப் நம்பர் த்ரீ. அப்போ உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கக்கூடிய சர்க்கியூட்ல எதை நீங்க ஃபர்ஸ்ட் லூப்பா எடுத்திருக்கீங்கன்னு நீங்க பாக்கணும். இது த்ரீ வோல்ட்டுமா, இது டென் வோல்ட், இது த்ரீ இது டென் வோல்ட், இதோட ப்ராசஸிங் இஎம்எஃப் தான் சர்க்கியூட்குள்ள ஃபர்ஸ்ட் டெலிவர் ஆகும். ஸோ அதனால நான் இந்த லூப்பை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் லூப்பா எடுத்துக்க முடியும். ஓகேயா, ஸோ கரெக்டா அசம்ஷன் பண்ணணும். சும்மா நீங்க பாட்டில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் ப்ரிசிஷன் ஆன்சர் ஆயிடும், அக்யூரசி ஆன்சர் வேணும்னா உன்னுடைய அசம்ஷன் கூட அக்யூரசியா இருக்கணும். ஸோ அப்போ இதை தான் நாங்கள் செகண்ட் லூப்பா எடுக்க முடியும். ஸோ நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஒன் ஒன் அப்படின்னா டு இண்டிகேட் லூப் நம்பர் ஒன், அப்ப லூப் நம்பர் ஒன்னை தான் நீ பார்க்கணும். அந்த டைம்ல லூப்ப டூவை பார்க்காத, ஒரு லூப்பை பார்க்கும்போது இன்னொரு லூப்பை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இதை விட்டுருங்க, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லூப் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒன் ஒன் டு இண்டிகேட் லூப் நம்பர் ஒன். இந்த லூப் ஒன்னுல எத்தனை ரெசிஸ்டர் இருக்குமா, ரெண்டே இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்குமா, 3 ஓம்.
அடுத்து 2-2 போலமா டயகனல் எலிமெண்ட்ட முதல்ல புடிச்சிரலாம். ஏன்னா அதுக்கு போலாரிட்டி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் வராது. சோ அதனால நம்ம டயகனல் எலிமெண்ட்ட முடிச்சிட்டு நான் டயகனல் அப்புறம் பார்க்கலாம். சோ இப்ப 2-2 அப்படின்னா செகண்ட் லூப் போங்க. செகண்ட் லூப்ல எத்தனை ரெசிஸ்டர் இருக்கு? மொத்தமாவே ரெண்டு தான் இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 1 = 4 வந்து இங்க வந்துருமா. சோ அப்ப டயகனல் எலிமெண்ட் பினிஷ்டு. இப்ப நான் டயகனல் போலாம். நான் டயகனலுக்கு கம்பல்சரி போலாரிட்டி இருக்குமா? போலாரிட்டின்னா வேற ஒண்ணும் இல்ல, பிளஸ் மைனஸ் தான் நாங்க போலாரிட்டின்னு சொல்றோம். ஓகேயா? அப்ப நான் டயக்னல்ல பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். சோ அப்ப இந்த இடத்துல நீங்க L1 எடுத்திருக்கீங்கம்மா. சோ இந்த இடத்துல லூப் 1 எடுத்திருக்கீங்க, இந்த இடத்துல லூப் 2 எடுத்திருக்கீங்க. அப்ப இங்க ரெஃபரன்ஸ் பாருங்களேன், இந்த சைடுல இருந்து போகணும். இப்படி இருந்து போகும்போது இந்த சைடு லூப் 1, இங்க இருந்து வரும்போது லூப் 2. அப்ப இங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வரணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்க லூப் 1-க்கும் லூப் 2-க்கும் இடையில இருக்கணும். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வரணும் லூப் 1-க்கும் லூப் 2-க்கும் இடையில இருக்கணும். லூப் 1-க்கும் லூப் 2-க்கும் 3 ஓம். அந்த 3 தான் இங்க வரணும். ஓகேயா? ஆனா அந்த 3 பிளஸ்ஸா மைனஸான்னு பாக்கணும். ஏன்னா அது நான் டயகனல்ல இருக்கிறதுனால பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். அப்ப அதுக்கு தான் நான் உனக்கு இங்க ஹிண்ட் கொடுத்துட்டேன். இப்ப 3-ல நீங்க ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் எடுங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் இப்படி சுத்துதாமா? இப்படி கிளாக் வைஸ்ல போய் சுத்தி இப்படிதான் உள்ள வர முடியும். இதுதான் நீங்க லூப் 1-னு வச்சிருக்கீங்க, அதனால நாங்க இது LD1-னு வச்சுக்கிறோம்மா. அதே மாதிரி இந்த டைரக்ஷன் இப்படி போய் சுத்தி இப்படிதான் உள்ள வந்தாகணும். இதை நீங்க செகண்ட் லூப்னு எடுத்திருக்கீங்க, அதனால நாங்க LD2-னு எடுத்துக்கிறோம். இப்ப LD1 LD2 ரெண்டுமே அப்பர் பாயிண்ட் டு லோயர் பாயிண்ட், ஹையர் டு லோயர், ஒரே டைரக்ஷன்ல லோடுனுடைய ரெஃபரன்ஸ்ல ஃப்ளோ இருக்கு ஆக்சுவலா. அப்ப சேம் டைரக்ஷன் அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ்ல பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல பிளஸ் பிளஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதனால நீங்க அப்படியே விட்டுருங்க. சோ ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொன்னதுனால நீங்க இந்த R1 ஓகேயா, காலம் 2 எடுக்கிறீங்கல்ல, இந்த வேல்யூ 3 எடுத்திருக்கீங்கல்ல. சோ இங்க என்ன வேல்யூ 1-2 எடுத்திருக்கீங்கல்ல, 1-2 இதே வேல்யூ தான் 2-1-ல ரீப்ளேஸ் ஆயிடும். ஏன்னா இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். அதே வேல்யூ மறுபடியும் தூக்கி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். 1-2 = 2-1. அப்ப அதே வேல்யூ இங்க வந்துடும். சைனோட எடுத்து போடணும், பிளஸ்ஸோ மைனஸோ. அந்த சைனோட எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கான ஏ மேட்ரிக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிச்சாச்சு. என்னென்ன வந்திருக்கு? 5 3 3 4. ஓகேயா? அடுத்து நம்ம கரண்ட் மேட்ரிக்ஸ்க்கு போலாம். கரண்ட் மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை எக்ஸ்ங்கிறது தான் கரண்ட் மேட்ரிக்ஸ். அந்த கரண்ட் மேட்ரிக்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு லூப் தான் ப்ராசஸிங் லூப். அப்ப ஒரு லூப்புக்கு ஒரு கரண்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டு லூப்புக்கு ரெண்டு கரண்ட் தான் ரெஃபரன்ஸ் தான் வர முடியும். சோ அதனால நான் I1 I2 எடுத்துருவேன், அவ்வளவுதான். ஓகே, I1 and I2 அப்படின்னு எடுத்தாச்சு. இருங்க, நான் இன்னொரு பேப்பர்ல எழுதிடுறேன். 5 3 3 4. சோ I1 I2. சோ அடுத்து AX கரண்ட் மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இஸ் ஈக்குவல் டு பி. பிங்கிறது பேட்டரி மேட்ரிக்ஸ். அப்படியே பேட்டரியை பாருங்க, இது மைனஸ்ல நுழைஞ்சு பிளஸ் வழியா வெளியில வந்துடும். சோ 10. இது மைனஸ்ல நுழைஞ்சு பிளஸ் வழியா வெளியில வந்துடும், பிளஸ் 3. மேபி இந்த இடத்துல இன்னொரு பேட்டரி இருந்ததுன்னா அது பிளஸ் மைனஸ் அண்ட் செக் பண்ணி நீங்க ஓவரால் ஹையர் பேட்டரியை வச்சு நீங்க லாக் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல 10, இங்க 3, அவ்வளவுதான். பெட்டர் நீங்க மெட்ரிகுலேஷன் போர்டா இருந்தா டைரக்டா I1 X = Δx/Δ. ஓகே, அப்படியே மேட்ரிக்ஸ் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டெல்டா எக்ஸ் மா, அதனால இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ் காலம்ல ரீப்ளேஸ் ஆயிடும். மேக்ஸ்ல பண்ற அதே ப்ரொசீஜர் தான். 10 3 3 4 மா. ஓகே, டிவைடட் பை டெல்டா, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே போட்டுருங்க. 5 3 3 4, அவ்வளவுதான். இதையும் சால்வ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போடுங்க, யூ வில் கெட் I1. சோ சிமிலர்லி யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் I2 ஆல்சோ. ஆனா இப்போ அவங்க சம்மல என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் த்ரூ 3 ஓம். இந்த கரண்ட் த்ரூ 3 ஓம்ல ரெஃபரன்ஸ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா LD1 லூப் கரண்ட் 1, LD2 லூப் கரண்ட் 2, I1 I2 ஒரே ஃப்ளோல தான் வருது. அதனால பாசிட்டிவ். சோ அதனால ஃபைனல் ஆன்சர் வந்து கரண்ட் த்ரூ 3 ஓம் இஸ் சென்டர்ல எடுக்கணும் மெஷ் அனாலிசிஸ்னா I1 + I2, பிகாஸ் சேம் ஃப்ளோவா இருக்கிறதுனால இந்த ரெண்டு கரண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கிங்க, யூ வில் கெட் த சேம் சொல்யூஷன். சோ இதுதாமா மெஷ் அனாலிசிஸ்க்கான ப்ரொசீஜர். சோ லூப் ஈக்குவேஷன் பண்ணி அந்த ஈக்குவேஷனை நீங்க மேட்ரிக்ஸா மாத்தி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி இவ்வளவு வேலை பண்றதுக்கு டைரக்டா இங்கே வந்து இதுக்கப்புறம் நீங்க எந்த மெத்தட் உங்களுக்கு மேக்ஸ்ல கன்வீனியன்ட் இருக்கோ, எலிமினேஷன் மெத்தட் போடலாம், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் போடலாம். ஏ இன்வர்ஸ் சாரி எக்ஸ் எடுத்துடுவீங்க, ஏ இன்வர்ஸ் அந்த சைடு போயிடும். அப்ப ஏ இன்வர்ஸ் இன்டூ பி, A inverse = 1/(modulus of A into adjoint A transpose) தாராளமா கோ ஃபேக்டர் வச்சு டிரான்ஸ்போஸ் பண்ணி மேட்ரிக்ஸ்ல டைரக்டா போடலாம். மேக்ஸ் ரொம்ப சிம்பிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் மேக்ஸ் வந்து இட் இஸ் சஃபிஷியன்ட் டு கெட் த ப்ராப்பர் சொல்யூஷன் இன் பிசிக்ஸ்.
பட் ஆனா இப்ப எங்களுக்கு எல்லாமே பேக்கப் வந்து எங்களோட ஹை ஸ்டடிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பிஹெச்டியா இருக்கட்டும் இல்ல இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே மேக்ஸ் வந்து அண்ட் பிசிக்ஸ் இது ரெண்டு தான் மேஜர் பிளே பண்றதே. ஸோ அதனால ஃபேக்கல்ட்டிக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட பத்தின டீப் நாலேஜ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்களால மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்க முடியாது, ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் எல்லாம் எடுக்க முடியாது. தியரி பேப்பர் வேணா ஈஸியா எடுத்துட்டு போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் அந்த மாதிரி தியரி பேப்பர் வேணா ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். டெக்னிக்கல் பேப்பர் எல்லாத்துக்குமே கம்பல்சரி நாலேஜ் டு பிளே த மேஜர் ரோல். ஸோ அவ்வளோதான்மா இந்த சம் முடிஞ்சு. நான் ஒன் மோர் சம் ஐ வில் கிவ் ஓகே. எனக்கு இதே மெஷ் அனாலிசிஸ்ல போடுங்க பார்ப்போம். எனக்கு மேட்ரிக்ஸ் மட்டும் சொல்லுங்க. நீங்க அதை சொன்னீங்கன்னா அதை சால்வ் பண்றது நாட் அன் இஷ்யூ. நீங்க ஏதோ ஒரு மேக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. எனக்கு ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ மட்டும் சொல்லுங்கம்மா இந்த சர்க்கியூட்க்கு. இப்போ நான் கொடுக்குற சர்க்கியூட்க்கு இந்த சர்க்கியூட்டுக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க 3x3 ஓகேயா ஸோ அப்படிங்கிறப்ப லூப் இக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி போடலாம். இல்லைன்னா கிராமர் ஸ்டூல்ல 3x3 மேட்ரிக்ஸ் மெத்தட் போட்டு அதுல இருந்து கூட நீங்க இதுல போற கரண்ட் தான் நான் கேட்டிருக்கேன். எய்ம் ஆஃப் த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் த்ரூ 3 ஓம்மா. அப்புறம் நீங்க ஹோம்ஒர்க்கா கூட ட்ரை பண்ணுங்க. எனக்கு மேட்ரிக்ஸ் மட்டும் என்ன வருதுன்னு சொல்லுங்கம்மா. ஃபுல்லா மொத்தமா போடுங்க. ஒரே ஒரு 1 செகண்ட்மா. சொல்லுமா சார். இல்ல தர்ட் லூப்க்கு பேட்டரியே கொடுக்கலல சார். அது ஒரு பெரிய டவுட் எல்லாருக்கும். ஆக்சுவலா அது எப்படி பண்ணலாமா? We should take it as clockwise sir. யா கரெக்ட். மா லிசன் அது நோட் பண்ணி வச்சுக்கோங்கமா. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. தர்ட் லூப்க்கு பேட்டரியே கிடையாது ஓகேயா. எப்பவுமே உங்களோட ஃப்ளோ டிரெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து யூஸ்வலாகவே பெட்டர் ஃபோர்ஸ் ஃப்ளோ எதில் இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் ஃப்ளோவோட ஃபார்வர்ட் மோஷனல் ஃப்ளோவில் பெட்டராக இருக்குமா. ஸோ அதனால இந்த தேர்ட் லூப்பில் பேட்டரியே கிடையாது சார். நாங்கள் என்ன டைரக்ஷன் எடுக்கிறது? ரெஃபரன்ஸ் டைரக்ஷன், அதாவது லூப் டைரக்ஷன் கிளாக்வைஸா ஆன்டி கிளாக்வைஸா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லூப் டைரக்ஷனில் பேட்டரிஸ் ஆர் நாட் தேர். வித்தவுட் பேட்டரியாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபிக்ஸ்டு அசம்ஷன் எல்டிக்கு எடுத்துக்கணும். கிளாக்வைஸ் CW தான் ஃபிக்ஸ் பண்ணணுமா. சார் இப்போ பேட்டரி மேட்ரிக்ஸ்ல வந்து அது வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, பேட்டரி இல்லையே அந்த லூப்ல. அப்ப நான் எப்படி எடுக்க முடியும்?
மேட்ரிக்ஸ் சொல்ல முடியுமா யாராவது? 3 cross 3 matrix, ஷார்விகா சொல்லுமா? A matrix என்ன வருது? So 6 minus 3 minus 2. 6, கொஞ்சம் பொறுமையா. 6 minus? 3 minus 2, sir. Minus 2, okay, ma. Second இது? Minus 3, 6 minus 2, sir. Minus 3, 6 minus 2. Again, third? Minus 2, minus 2, 6, sir. உங்க போட்டிருக்கிறது கரெக்டா? கரெக்டாமா? அருண் வாய்ஸ் கேக்குதா உனக்கு? சார் அது ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எஸ் ஓகேமா. ஹேமந்த் உனக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்திருக்கா? போட்டுட்டு இருக்கு. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். L1, L2, L3மா ரெஃபரன்ஸ் போட்டுருங்க, அதை வச்சு தான் மேட்ரிக்ஸ க்ளோஸ் பண்ணவே முடியும். L1, L2, L3 ஃபர்ஸ்ட் டயக்னல் மட்டும் நான் எழுதிடுறேம்மா. L1 இதாம்மா ஃபர்ஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப்பு, இந்த லூப்ல பேட்டரியே கிடையாது, அது தேர்ட் லூப்மா. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல பேட்டரி பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் லூப்ல பேட்டரி 10 இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்குமா, 2 + 3 + 1மா, அப்போ 5, 1, 6. ஓகேயா? அடுத்து செகண்ட் லூப்லையும் 3, 2, 1மா, செகண்ட் லூப்லையும் 6. தேர்ட் லூப்லையும் பார்த்தீங்கன்னா 2 + 2 + 2மா, 6மா, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. டயக்னல் இஸ் ஓகே, டயக்னலில் பொலாரிட்டி வந்து கிடையாது, ஸோ டைரெக்டாக நம்ம போட்டாச்சு. நான் டயக்னலுக்கு போகலாம். இப்போ இங்கே L1 இருக்குமா, இந்த இடத்துட்ட 2 வருது பாருங்க, மேலேருந்து பாருங்க, இங்கே ரோவையும் காலமையும் பார்க்கணும். L1, L2, அப்போ L1, L2ங்கிறப்ப மற்ற லூப்பை கன்சிடர் பண்ணாதீங்க. இதான் L1, இதான் L2. L1 L2 இடையில 3 இருக்கு, போட்டாச்சு. அந்த 3 எப்படி இவங்க மைனஸ் போட்டாங்க அப்படின்னா, இந்த லூப்பினுடைய டைரக்ஷனை நீங்க கிளாக் வைஸ் எடுத்தாகணும். இந்த லூப்பினுடைய டைரக்ஷனை நீங்க கிளாக் வைஸ்ல போட்டீங்கன்னா பிளஸ்க்குள்ள உள்ள போகுது. ஓகே, போயிட்டு இப்படி வெளியில வந்துருது. போயிட்டு இப்படி தானே வெளியில வருது, மைனஸ்ல இருந்து வெளியில வரணும், சாரி பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், ரிட்டர்ன் பேக் டு மைனஸ், அதான் கான்செப்ட். பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், ரிட்டர்ன் பேக் டு மைனஸ். ஸோ அப்போ இப்படிதான் எடுத்தாகணும், ரிட்டர்ன் பேக் டு மைனஸ். ஸோ அப்போ இதுவும் கிளாக் வைஸ்ல தான் வருது. அப்போ நீங்க L2, L1 3 எடுத்திருக்கீங்க, இதான் உங்க 3. அப்போ L1 டைரக்ஷன் இப்படி சுத்தி இப்படி வரணும், செக் பண்ணுங்க, டைரக்ஷன் செக் பண்ணுங்க. அடுத்து இது இப்படி சுத்தி இப்படி வரும், ஓகேயா? அப்போஸ்ட் ஃப்ளோ, அப்போஸ்ட் ஃப்ளோ. KVL-ஆ இருந்தா பிளஸ் எடுக்கலாம், பட் மெஷின் அனாலிசிஸ்க்கு மைனஸ் எடுக்கணும், அதனால -3 அவங்க எடுத்திருக்காங்க. கரெக்டான ஆன்சர் -3. அடுத்து L1 and L3, இங்க இருக்கு L1, இங்க இருக்கு L3, அந்த லூப்ப பார்க்க கூடாது, L2 தேவையில்லை. அப்ப L1-க்கும் L3-க்கும் இடையில இருக்கிறது 2, அந்த 2 தான் இங்க வரணும், அவங்க 2 கரெக்டா போட்டாங்க. அடுத்து அந்த 2 பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். அப்ப L1-ஐயும் L3-ஐயும் தான் நீ பாக்குற, அப்புறம் எதுக்கு L2 உள்ள வருது? ஸோ அப்ப L1-னுடைய டைரக்ஷன் இப்படி சுத்தி இப்படி வரும், அப்ப L3-னுடைய டைரக்ஷன் கிளாக் வைஸ், ஏன்னா அது பேட்டரியே கிடையாது, அப்ப அது இப்படி டைரக்ஷன் வரும். ஸோ ரெண்டும் அப்போஸ்ட் ஃப்ளோ. அப்ப அப்போஸ்ட் ஃப்ளோனா ரெஃபரன்ஸ் வந்து மைனஸ் எடுக்கணும், ஸோ -2 கரெக்டா எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ அப்ப அடுத்து 1, 2 தான் நம்ம 2, 1 போட போறோம், அதே -3 இங்க வந்துடும். அடுத்து 2, 3 தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, இங்க இருக்கு 2, இங்க இருக்கு 3. அப்ப 2-க்கும் 3-க்கும் இடையில உள்ளது இந்த 2. அப்ப இந்த 2-ஓட லூப், இந்த லூப் செகண்ட் லூப்போட கரண்ட் எப்படி போகும், தேர்ட் லூப் கரண்ட் இப்படி வரும். அப்ப அப்போஸ்ட் ஃப்ளோ -2. ஸோ இந்த இடத்துல -2 போட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப 1, 3 வர்றதுதான் 3, 1. அப்ப இந்த ஆன்சரத்துக்கு இங்க போட்டுருவாங்க. அடுத்து 3, 2 வர்றதுதான் 2, 3. இந்த ஆன்சரத்துக்கு இங்க போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் பக்கா. 3 லூப் இஸ் தேர், I1, I2, I3. அப்ப ஃபர்ஸ்ட்ல பிளஸ்ல வெளியில வரும் 10, செகண்ட்ல 4 வெளியில வரும், தேர்ட் லூப்ல பேட்டரியே கிடையாது 0, அவ்வளவுதான். சோ இதை வச்சு
அவங்க கேட்டிருக்கிறது கரண்ட் த்ரூ 3 ஓம் தான் கேட்கறாங்க. அதனால நீ எக்ஸ் ஒய் இஜெட் மூணும் நீ போட வேண்டாம். I1, I2, I3 மூணும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. I3ல போற கரண்ட் வந்து லூப் 1 and 2 மட்டும்தான் 3-ஐ ப்ராசஸ் பண்ண முடியும். தேர்ட் ரெஃபரன்ஸ் கரண்ட்டுக்கும் 3 ஓமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால இந்த 3 ஓம்ல நீங்க 1-னுடைய ஃப்ளோ இப்படி வரும், உங்களோட செகண்ட் லூப்பினுடைய ஃப்ளோ இப்படி இருக்கும், அப்போஸ்ட் ஃப்ளோவா இருக்கு. ஓகேயா? அப்ப கரண்ட் த்ரூ 3 ஓம் அப்போஸ்ட் ஃப்ளோனா நீங்க எப்படி எடுக்கணும், மைனஸ் எடுக்கணும் மெஷ் அனாலிசிஸ்ல. அப்ப I1 - I2 எடுக்கணும். ஸோ அப்ப I1 - I2 தான் உங்க சம்மோட ஃபைனல் எய்ம். இதுல I3 தேவையே கிடையாது, கண்டுபிடிக்கிறதுனால நோ யூஸ். ஓகேயா? I1 - I2 நீங்க எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் போட்டா போதும், ஜெட்டுங்கிற I3 தேவை கிடையாது. அப்ப கிராமர்ஸ் ரூல் போடுற மாதிரி இருந்தா எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் போட்டு அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஃபுல் சம் முடிஞ்சுச்சுமா. இதெல்லாம் கொஞ்சம் பிக் க்வெஸ்சன், ப்ராக்டிஸ் தாண்டி எடுத்துக்கலாம். பட் இவ்வளவு பெரிய சம் வருமானு நான் சொல்லல. கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான நியூமெரிக்கல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் ஒரு கத்திய வந்து நீ அதனுடைய கூர் முனைய வந்து நீ எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஷார்ப் பண்ற ராடை வச்சுதான் அந்த கத்தியினுடைய ஷார்ப்னஸ் நான் டிசைட் பண்ண முடியும். நான் தேய்க்கிற தரையே மொக்கையா இருந்ததுன்னா அந்த கத்தி மட்டும் எப்படி ஷார்ப்பா வரும்? அப்ப நம்ம பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷார்ப்பா கொடுத்தாதான் ஈஸியான விஷயங்களை பிரெயின் டக்குன்னு எடுக்கும். ஓகேயா? நீ கொடுக்கறதே ஈஸி ஈஸியா கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அவன் கொஞ்சம் டஃபா மாத்தனாலும் நீங்க போட மாட்டீங்க. ஸோ அதனால எப்பவுமே கொஞ்சம் டஃபான ட்ராக்ல டிராவல் பண்ணும்போது யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காமா மெஷ் அனாலிசிஸ்ல? சார் இது ஒரு டைம் ஆஃப்லைன் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? கரண்ட் மார்க் பண்றதாமா சார்? அந்த தேர்ட் லூப் இருக்குல்ல சார், அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். தேர்ட் லூப் என்னது? தேர்ட் லூப்ல என்ன கன்ஃபியூஸ் ஆகுது? தேர்ட் லூப்ல பேட்டரியே கிடையாது, நான் கிளாக் வைஸ் எடுத்துக்கிட்டேன். எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லுமா? ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் சொல்லு பாப்போம். அந்த ஆரோஸ் போட்டுருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் லூப்ல மேல பாருங்க அந்த ஆரோ, அது அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். இப்போ கரெக்ட், இப்போ ஓகே, இப்போ தேர்ட்க்கு சொல்றியா? எஸ் சார். ஒண்ணுமில்லம்மா, எப்பவுமே பேட்டரியினுடைய டைரக்ஷனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, அதுதான் என்னுடைய க்வெஸ்சன். பிளஸ்ல இருந்து வெளியில வரணும், ரிட்டர்ன் பேக் டு மைனஸ், இதுதான் கான்செப்ட். ஓகே சார். ஓகேம்மா. ஸோ இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும், ஒன்னே ஒன்று இருக்கு, நோடல் இருக்கு, அப்புறம் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி அனாலிசிஸ் இருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் இந்த பார்ட் முடிச்சிடுறேம்மா. முடிச்சுட்டு நான் அதே கிளாஸ்லேயே வேற ஏதாவது ஒரு யூனிட், இன்னொரு யூனிட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வில் பிளான் டு ஸ்டார்ட் ஒன் மோர் நியூ லெசன். எஸ்கியூஸ் மீ சார். ஆ எஸ்மா. இந்த ஃபர்ஸ்ட் லூப்லயும் தேர்ட் லூப்லயும் உள்ள ரெசிஸ்டர் ஆட் பண்ண கூடாதா சார்? ஃபர்ஸ்ட் லூப்பையும் தேர்ட் லூப்ல உள்ள ரெசிஸ்டர் 2-ஐ சொல்றியா? எஸ் சார். அத ஆட் பண்ண கூடாதுன்னு எனக்கு புரியலமா, எங்க ஆட் பண்ணலாம்னு சொல்ற? ஃபர்ஸ்ட்க்கும் உன்னோட ரெஃபரன்ஸ் பாரு, உன்னோட ரெஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்க்கும் தேர்டுக்கும் எடுக்கறியா? அப்ப 1-க்கும் 3-க்கும் எடுக்கற லூப் 1-க்கும் லூப் 3-க்கும் காமனான ரெசிஸ்டர் தான் அங்க வரணும். நான் எப்படி ஆட் பண்ண முடியும்? வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு சம்ஸ் எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். சரி, ஓகேம்மா. பாய்மா, வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் பிளான் டு ஃபினிஷ் த டாபிக். அட் த சேம் டைம் ஐ வில் பிளான் டு ஸ்டார்ட் ஒன் மோர் நியூ யூனிட் சார். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பேரலா நம்ம 2-3 யூனிட் ஒன்னா கொண்டு போனாதான் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஐ திங்க் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், எனக்கும் கொஞ்சம். ஐ வில் பிளான் டு ஃபினிஷ் த போர்ஷன்ஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகேயா? ஸோ அதனால கொஞ்சம் நம்ம 2-3 யூனிட் ஒன்னா நம்ம முடிக்கணும். ஒரு யூனிட் ஃபினிஷ் பண்ணி தான் நான் இன்னொரு யூனிட் போகணும்னா இட் வில் டேக் டைம். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் பிளான் டு ஸ்டார்ட் ஒன் மோர் யூனிட் ஆல்சோ. ஓகேம்மா? சரிம்மா, நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் சேம் வெனஸ்டே 7:00 நம்ம வில் சீம்மா. பாய்மா. Thank you, sir.